بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. நன்னை மிக்க சிந்தையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்று இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லக்கூடியது, அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று மீதுதான் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பேசி முடித்தோம். அதாவது வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால், வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் ஏவப்பட்டவைகளை மட்டும் செய்வோம், அதுக்கு மேல் ஒன்றும் செலுத்திக்கில்லை. பிசினஸ் எடுத்துக்கொண்டா, கமர்ஷியல் லைஃப் எடுத்துக்கொண்டா, விளக்கப்பட்டவைகளை கவிந்து கொங்கோ, மற்றெல்லாம் செய்யலாம். ஃபேமிலி லைஃப் எடுத்துக்கொண்டா, இது ரெண்டுக்கும் மத்தியில், இது ரெண்டுக்கும் மத்தியில, அது எப்பயுமே ஒரு பேலன்ஸ் ஆகத்தான் இருக்கணும். எல்லாம் அது லோ புஸ்தகம் திரட்டுற ஒரு வாழ்க்கை அல்ல. எப்ப லோ அங்க பேச ஆரம்பிக்குமோ அன்றைக்கு அங்க அது அதனுடைய வாசம், குடும்ப வாழ்க்கையினுடைய வாசம் பெய்திடும். நான் சரியா நீ சரியான்ற வாதம் எங்க ஆரம்பிக்குமோ அங்க குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இல்லா போயிட்டுரும். எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் செய்வாங்க, ரெண்டு வேலை சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் எப்பவுமே ரெண்டு வேலை செய்யக்கூடாது. கொண்டு மாஸ்டர் ஆயிக்கவும் கூடாது. தெரியுமா மாஸ்டர் வேண்டாம், டீச்சர், டீச்சர் வேலை செய்ய போக வேணும். கணவன் டீச்சர் ஆகவும் கூடாது, மனைவி டீச்சர் ஆகவும் கூடாது. ரெண்டாவது லோயர் ஆகவும் கூடாது, ரெண்டாவது லோயர் ஆகவும் கூடாது. என்ன வித்தியாசம், நிர்வாகம் என்ன வித்தியாசம்? டீச்சர் மார்ந்த வேலை பொதுவாக என்னன்னு சொன்னா, ஒரு புள்ள ரெண்டு தாளுக்கு நல்ல பெரிய ஒரு எஸ்ஏ செஞ்சிருக்குது, என்ன வாசிப்பாரு, எங்கேயாவது ஒரு பிளவுட்டு என்ன செய்வாரு, சோப்புக்கதை பிளவுட்டு ஒரு வட்டத்தை போடுவாரு. இதுதான் யாருடைய வேலை? டீச்சர் மார்ந்த வேலை, மாஸ்டர் மார்ந்த வேலை. இந்த வேலை குடும்பத்தில் செய்ய வேணும். மனைவியுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியா சொல்றத கொஞ்சம் சீனி போலான்றது, கொஞ்சம் சீனி போலாம். எப்படிங்க இப்ப எல்லாம் செஞ்சு போட நல்லா எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு என்ன சரி ஒரு கருத்து சொல்றது சொல்ல போக வாரம். சாப்பாட்டை புகழ்ந்து புகழ்ந்து சாப்பிடும் போ, இது சாப்பாடு நீங்க புகழல்ல, மனைவிய போடுறீங்க. சொல்லலாம், அவளுக்கு எல்லாம் சாப்பாட்டை புகழ்வாங்க. அப்படிய சொல்லுவாங்க, வினாக்கிரி வினாக்கிரி இருக்கிறே சாப்பிடுவாங்க, வெறுமனே வினாக்கிரி வீட்டில் தான் இருக்கும், இதை புகழ்ந்து புகழ்ந்து சாப்பிடுவாங்க. இது வினாக்கிரிய போடுற இல்ல, வினாக்கிரியால சாப்பாடு செஞ்சவரை போடுறாங்க. இது எப்போ ஒரு ஆட்டி போடும். இதே மாதிரி மனைவி தான் இருக்கணும், யாத்துக்கணும், மனைவி மொத்தம் பார்க்கணும், கடவுள் நலவத்தான் பார்க்கணும். எங்க புறவுன்றாரு, எங்க தவறு செய்யறாரு, எங்க பிளவுன்றாரு, இதை பார்க்கக்கூடாது. யாரும் பார்க்கக்கூடாது, மனைவி பார்க்கக்கூடாது. இதை பார்த்தீங்கன்றால் அது ஸ்கூல் லைஃப், கிளாஸ் ரூம் லைஃப், அது குடும்ப வாழ்க்கை அல்ல. ரெண்டாவது லோயர் மாதிரி வேலை செய்ய போகும். என்ன லோயர் வேலை செய்வோம், என்ன லோயர் வேலை, எப்பயும் அவர் வாழ்ந்துவாரு, நான் சரி இருந்தா வாழ்ந்துவார். லோயர் மாதிரி எப்பயும் வாழ்ந்துன்னா நான் சரி, நானும் எந்த பிளான் சரி, இதுக்கு வாழ்ந்ததுதான் லோயர். அப்ப நீங்க ரெண்டு பேரும் கடவுள் மனைவி ரெண்டே டேபிளுக்கும் ரெண்டு பேரும் எதனாலுமே வாராட்டத்திலே இருக்க வேண்டி வரும்.
நான் சரி நீ பில, நான் சரி நீ பில. கடைசி யாரு சரிந்து யாரு வெற்றி கொள்ள போறது இல்லை, யாரு பிணந்து யாரு வெற்றி கொள்ள போறது இல்லை. எதனாலுமே சண்டை சச்சரவு இதுலே காலம் கழியுது இல்ல. குடும்ப வாழ்க்கையில இது ரெண்டு நோயும் இல்ல, சொல்லப்பட்டதை மட்டும் தேங்கொன்றதும் இல்ல, செய்ய வானமண்டத்தை மட்டும் தரிந்து கொண்டதும் இல்ல. வெரி பிளெக்சிபிளான ஒரு வாழ்க்கை. இந்த பிளெக்சிபிளான வாழ்க்கைய என்னால சொல்லி உங்களுக்கு விளங்கவும் இயலாது, நீங்க யாருக்கு சொல்லி இன்னமும் விளங்கவும் இயலாது. அதை நாங்க நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க நாங்க அந்த பிளெக்சிபிலிட்டியை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொருத்தருடைய கணவர் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய மனைவி ஒவ்வொரு மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்து கொள்ள பார்க்கணும். சொல்லுவாங்க தமிழ்ல, பாம்பு சகம் வேணும் கம்புடையம் படாது. எப்படி பாம்பு கடிச்சோடும் கம்புடையம் படாது, என்ன செய்யணும்? பாம்பு சகம் வேணும், இஸ்லாத்துக்கு லீட்டம் வேணும், குடும்பத்தை காத்துக்கொள்ளவும் வேணும். இஸ்லாத்துக்கு வெளியே போகவும் வேணாம், குடும்பத்தை காத்துக்கொள்ளவும் வேணாம். இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு லைஃப், இதுதான் குடும்ப வாழ்க்கை. வாழ்க்கையை படிச்சு பார்த்தா இது மிகவும் அழகாக தென்படுகிறது, எல்லாருக்கும் புரியும். எப்படி இருந்தாங்க நேற்று சொன்ன விஷயம் என்ன சொன்ன? நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். யார் சொல்றாங்க இது? ஆயிஷா சொல்ற, உண்மையை சொல்லுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இதுக்கு முந்தின வயசுல சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ எப்ப நல்ல மூட்ல இருக்கிறாய் என்றதும், நீ எப்ப நல்ல டெம்பரா இருக்கிறதே தெரியும். யார் சொன்னாங்க? ஊட்டுள்ளுக்கு வரக்குள்ளே கணவன் மனைவிக்கு தெரியும் எந்த மூட்ல வாராரு. இது விளங்கோலம். மனைவியில முகத்தை பார்த்துக்குள்ளே விளங்கோலம் எந்த மூல் இருக்கிறான்றது. இதுதான் ஒரு கணவன் புத்திசாலித்தனம். ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் வேஷம் பார்த்து மீட் பண்ணணும், என்ன சிச்சுவேஷன் இருக்கிறாரு. சுகராங்க சல்லல்லாஹு ஆயிஷா பார்த்து, எனக்கு தெரியும் நீ எப்ப நல்ல மூட்ல இருக்கிறாய், எனக்கு தெரியும் நீ எப்ப கோபத்தில் இருக்காரு சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கேட்டாங்க, கைபசாலம் யார சூழல்லா, உங்களுக்கு எப்படி தெரியும் அது? நீங்க எப்படி ரீட் பண்றீங்க? நீங்க எப்படி ஜெட் பண்ணுறீங்க? சொன்னாங்க, இந்த மாத்த கூலுவன், நீ நல்ல மூட்ல இருக்கக்குள்ள, என்னோட நல்ல ஹாப்பி சந்தோஷம் திறச்சில் ஒன்றும் இல்ல, நல்ல மூட்ல இருக்கக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்கிற சத்தியம் செய்வாய். சத்தியம் செய்யக்குள்ள சொல்லுவீங்க, ரப்ப முஹம்மதின், முஹம்மதுடைய ரப்புமே சத்தியமாக, அல்லாஹ்ன்ற போல யாருமே சத்தியமாக, முஹம்மதுடைய ரப்புமே சத்தியமாக சொல்லுவாய். சும்மாவாலும் வேற மூட் கோபத்தில் இருந்தா என் பேரே விடுக்க மாட்டாய். ரப்ப இப்ராஹிம், யாருமே சத்தியமாக, இப்ராஹிமுடைய ரப்புமே சத்தியமாக. யார் சொல்றாங்க இது? இது யார் சொல்றாங்க? சல்லல்லாஹு சொல்றாங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங், நிலைமையை விளங்குறது. 24 மணிக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாது. சொல்றாங்க, எனக்கு தெரியும் போல பேச்சிலே நான் புரிஞ்சு கொள்வேன் நீ எப்ப நீட்டா என்று சொல்லி. இன்னைக்கு என்ன மீட்டர் ஹீட்டர் தோட்டிக்குது, சுடுவரி மோட்டர் மாறிக்குதா, பிரிட்ஜ் மாறிக்குதா? இதை விளங்கிக்கலாம். கணவனே புரியணும், மனைவியே புரியணும். அப்ப இதர செய்தி ஆயுஷ்யா சொல்றாங்க, இந்த கட்டத்தில் சகபாலயம் இருக்குது. எனக்கு சரியான ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்றா, இந்த சல்லல்லாஹு எங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, எங்க ஓடும் பள்ளி வாசகம், எப்படி அடுத்த சோறு, இந்த மூணு தங்களை பள்ளி மூணு திங்களை ஓடு. இன்னைக்கு இருக்கிற கபருதான் நபியினுடைய ஊடு, சொல்வது ஊடு இருக்கிற பள்ளி பள்ளி வாசல். சொல்றாங்க ஆயுஷ்ய தருவி அல்லாஹு தலான், எனக்கு சரியான ஆச்சரியம், எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தா இந்த நபி எப்படி தெரியுமா நடப்பாங்க,
மௌத்துன்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இல்லை என்றது போல இருப்பாங்க. ஆகரமே தெரியா, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய ஞாபகம் இல்லை, அப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரித்தான் எங்களோட இருப்பாங்க இந்த வீட்டுள்ளுக்கு. அதே நபி தள்ளி உள்ளுக்கு போயிட்டு மின்னல் உட்கார்ந்தா துனியாவே தெரியாத மாதிரி பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே கமரும் மௌத்தும் சுவர்க்கமும் நரகமும் சுவாத்தையும் பாலவும் கிடைக்கும். எப்படி கேட்கும், எப்படி இருக்கும், ஊட்டுள்ளுக்கும் மனைவியோட சுவர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது, ஜபானி ஆற்றல் இருக்கிறாங்க, மலக்குள் மூத்து வருவாங்க, ரூபி இருப்பாங்க, கபருக்குள்ள புகோடம் கபரு நெருக்கம் இப்படி எல்லாம் இருக்குன்ற வீட்டுக்குள்ள மனைவியோட நிஜத்தான் பேசுறோம் என்றிருந்தா குடும்ப வாழ்க்கை பிடிக்கும். அது குடும்ப வாழ்க்கை அல்ல, வீட்டுள்ளுக்கு இந்த வாழ்க்கை, அந்த போன அந்த வாழ்க்கை. ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஒத்தர ஒத்தர புரிஞ்சு கொள்றது, ஒத்தர ஒத்தர விளங்கிக் கொள்றது. இதை வச்சுத்தான் அன்ப வளர்க்க இயலும். இதைத்தான் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், ஆயிஷா சொல்றாங்க இந்த நபி என்னோட பிடித்து இருப்பாங்க, பொதுவாக என்ன யாரும் போயிட்டுக் கொள்ள வேண்டாம். நான் உண்மையை சொல்றேன், பொதுவாக மனைவிமாரோடு கோபம் வர செய்து கொண்டிருக்கிறது, அவங்களோட மென்சஸ் காலம், அவங்களோட நோய் பீரியட், பொதுவாக ஆண்களுக்கு கோபம் வரும். இது இயற்கையாக உள்ளது, இயற்கையாக உள்ளது. மென்சஸ் காலம் கொஞ்சம் நீடிச்சா கோபம் வரும், அல்லது ஒரு நோயில் இருந்தால் கோபம் வரும். இது ஏற்ற ஆண்களுக்குள்ள இயற்கை யாருக்கு வரத்தான் செய்யும். ஆனா சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, முஸ்லீம்ல பொதுவா இருக்கக்கூடிய ஹதீஸ், ஏன் நபி என்னோட எப்படி திரும்ப நடந்து கொள்வாங்க, என்னோட எப்படி நடந்து கொள்வாங்க, குந்தபி அஸ்னா இல் மஹீம், ஹைனுடைய காலத்துல அந்த பீரியக்குரிய காலத்துல நான் இருப்பேன், இந்த காலத்தில் என்னோட விசேஷமாக நடப்பாங்க எப்படின்னு சொன்னா, அசோகா ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி குடிப்பேன், பால் குடிப்பேன், இந்த மாதிரி குடிப்பேன், அது அப்படியே வச்சிருவன் குடிச்சிட்டு பட்டுக்கோ அதே இடத்துல வாய வச்சு குடிப்பாங்க, அதே இடத்துல அந்த பாத்திரத்தில் வாய வச்சு குடிப்பாங்க. சல்லல்லாஹு இந்த அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தாங்க, இந்த அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தாங்க. சொன்ன கட்டத்தில் ரியாது ஸாலிஹீன் ஹதீஸ் இருக்குது, திர்ஹமுன் ஃபி ஸபீலில்லாஹ் வ திர்ஹமுன் ஃபில் ஹஜ் வ திர்ஹமுன் ஃபில் வாலிதைன். ஒரு தீனார் ஒரு தீனார ஒத்தர ஹஜ்ஜில் செலவழிக்கிறார், ஒரு தீனார அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார், ஒரு தீனார ஒரு யத்தீமினை செலவழிக்கிறார், ஒரு தீனார ஒரு அனாதைக்கு கொடுக்கிறார், ஒரு விதவ கொடுக்கிறாரு. சொன்னாங்க இன்னொரு தீனார தன் மனைவிக்கு செலவழிக்கிறாரு. சொன்ன மனைவிக்கு செலவழிக்க கூடிய ஒரு தீனார் இருக்குது, நன்மைகள் ஆக பெரியதன் அந்த நண்பரா யார் கிடைக்கிறது, மனைவிக்கு செலவழிக்கிறது. ஏன்னு சொன்னாங்கன்னா, இது ஹியூமன் நோய், மனிதன் நோய், எல்லாத்துக்கும் இந்த நோய் இருக்குது. பள்ளியிடத்தை கொடுப்பாங்க, மதரசாக்களே கொடுப்பாங்க, நண்பர்களே கொடுப்பாங்க, குடும்பத்தில் கொடுப்பாங்க, மனைவி கொடுக்கறதா கொஞ்சம் கஷ்டம். என்ன ஒரே காசு கேட்கிறாய், தங்க முடியலையா, யார் கேட்கிறது, பாட்டி சமாளித்து இதுவரை கேட்கப்படாது. இந்த ஓடர் போட்டுத்தான் நாங்க காசு கொடுக்கிறது, இந்த ஓடர் போட்டுத்தான் செலவு பணம் கொடுக்கிறது, இல்ல செலவழிங்க குடும்பத்துக்கு, மனைவிக்கு செலவழிங்கோ, பிள்ளைகளுக்கு செலவழிங்கோ. ஆனா வெளியே செலவழிப்பாங்க, பெரிய கொடை வல்லர் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா விளங்கும், அரிசிமுறை குறைத்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா விளங்க எப்படி பிசின்னு சொல்லி ஒத்தினா கலரா வருவா, இல்ல அங்கிருந்து வேலை இல்லை, இங்கிருக்கோடன் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது இபாதத்து. எந்த அளவுக்கு சொன்னா, நான் இதற்கு முந்தின வகுப்பிலே சொல்லிருக்கிறேன்,
குடும்பத்துக்கு நல்லா செலவழிங்கோ. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் செலவழிக்க கூடிய அத்துணை பணத்துக்கும் நன்மை கிடைக்கும். எதுவரைக்கும் உண்ட மனைவியர வாயில அள்ளி போடக்கூடிய கவல உணவுக்கு உட்பட நன்மை கிடைக்கும். கவல உணவு ஒரு புலி மனைவியிட வாயில் அள்ளி போடுறீங்க, இதுக்கும் நன்மை கிடைக்குது. அப்பா மனைவியில வாயில் அள்ளி போன்ற ஒரு புலி சோத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தாரான். அது மனைவி சின்ன வாசிக்கும் அவசியம் இல்லை, பெரிய வாசிக்கிற பிரச்சனை இல்லை, நன்மை கிடைக்கும். ஏன் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்பை சொல்லி தந்தாங்க, ஏன் இந்த அன்பை வளர்த்தாங்க? குடும்பம் என்றது அன்புலதான் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்பம் என்றது அந்த லவ்ல தான் உருவாக்கப்பட வேண்டும், குடும்பம் என்றது அந்த இஷ்டல தான் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த இல்லைண்டா உலகத்தில் குடும்ப வாழ்க்கை இல்லை. இது பேசிக். இத குர்ஆனுடைய ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கலாம், குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொன்னா சொல்றாங்க சூழ்நிலைங்க குடும்ப வெந்தத்தை பத்தி எந்த அளவுக்கு தலை செலுத்துறாங்க சொன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு நீண்ட ஹதீஸ் இது ஆயுஷே தரவியா ஒரு செய்தியை பேசி சொல்றாங்க நடித்த ஒரு செய்தி கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். கதை பகல்ல நடந்த ஒரு கதையை வந்து நாங்க ராலைக்கு கணவன்ட்ட சொல்லுவோம், நேற்று வந்த ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லுவோம். இதே மாதிரி ஜாஹிலியா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு செய்திய ஒரு கதைய ஆயிஷா சித்தியத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்றாங்க ஆயிஷா சித்தியத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜலஸத் இஹ்தா அஸ்ர இம்ராஅத்தன் فتعاهدنا وتعاقدنا الا يكتمنا من اخبار ازواجهن شيئا. ظاهريا காலத்துல 11 பெண்கள் இசாவுடைய தொழிலில் செந்தேகம் மறைந்ததுக்கு பிறகு, அதாவது இசாவுடைய நேரம் வந்ததுக்கு பிறகு பிந்தின இரவுல 11 பேர் முக்காடுறாங்க. இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தா அரபு உலகத்தில் பார்க்கலும் ராவேல முடிச்சு பேசுவாங்க, கேட்டு கொண்டே இருப்பாங்க. அந்த என்னைக்குது என்ன சொல்றது, இதை குடிஞ்சு குடிஞ்சு செய்வாங்க, கோப்பி ஒரு பக்கம் கொடுப்பாங்க, பிளேண்ட் ஒரு பக்கம் இருக்கும், இதை குடிச்சு கொண்டு ராவெல்லாம் காய்ச்சுவாங்க. என்ன காய்ச்சலும் நிறைய காய்க்கிறாங்க. அப்ப இது ஜாஹிலியா காலத்தில் என்ன பழக்கம் இருக்குது சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 11 பெண்கள் உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து சொன்னா இன்றைக்கு நாளைக்கு நாங்க பேசுவோம் உடம்படிக்கை. 11 பேரும் உடம்படிக்கை செஞ்சாங்க, போட்டாங்க. தெரியுமா இன்றைக்கு நாளைக்கு நாங்க பேசுற டாபிக் என்ன தெரியுமா, அங்க இங்க போறோம்ல இங்க கணவன்மாரை பத்தி பேசணும். என்ன டாபிக், 11 பேரும் சேர்ந்து டாபிக் பண்றாங்க. இன்னைக்கு இல்ல டாபிக், நாங்க பேச போற தலையங்கள் எங்க மனைவி மாற பத்தி அல்ல, எங்க கணவன்மாரை பத்தி. எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாங்க, நீ உண்மையா சொல்ல உங்களோட கணவன் யார் என்று சொல்லி. ஆச்சரியமான ஹதீஸ் இந்த ஹதீசுக்கண்டே கிட்டாப் எழுதப்பட்டிருக்குது. 11 பேர் உட்கார்ந்து ஒவ்வொன்றோடு சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன் பார்த்து கொண்டோம், அர்த்தம் ரெண்டா பார்ப்போம். ஆழத்தில் ஊரா முதலாவது போய் சொன்னார், என்ன சொன்னான்றே இது டிக்ஷனரிய பார்த்தாலும் அர்த்தம் இருக்கலாம். ஆனா சொன்னது உண்மை. ரெண்டாவது முறை சொன்ன ஹபரஹு இன்னி அல்லா அதரஹு இன்னும். ஆச்சரியமான வார்த்தைகள், ஆச்சரியமான வார்த்தைகள். 11 பேரும் ஒன்று சொல்றாங்க. குழப்பம் போல சொன்னி என்ன கணவன் ஜார் அறியுமா, இந்த கூட்டுக்குள்ள வந்தா மக்மூன மாறி இருப்பாரு. யார் மாறி, யாரு மக்மூன மாதிரி கூட்டுக்கு வெளியே போனா சிங்கம் மாறி இருப்பாரு. ரோட்ல சிங்கம், கூட்டுல யாரு மக்மூன மாதிரி பொறிஞ்சு நிற்பாரு, பறிஞ்சு நிற்பாரு. உலமாக்களுக்கு இன்னும்
இன்னமும் முஹத்தீசீங்க சொல்றாங்க மனைவி கணவனை புகழ்ந்தாவா இகழ்ந்தாவா? இது இவை இகழ்ந்தாவா புகழ்ந்தாவா யாருக்கும் சொல்லலாம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க புகழ்ந்துட்டான்னு சொல்லி. என்ன புகழ்ந்துட்டா? என் கணவன் வெளியில சிங்கம் மாதிரி அவ்வளவு கட்சுள்ள ஆள், ஆனா எனக்கு தவந்த அவர் பக்மூலம் மாதிரி என்னுடைய அமைதியாக நிற்பாரு, நல்ல மனுஷன். கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல இல்ல இருந்துட்டா அவர் வெளியில சிங்கம், ஆனா ஏந்த வீட்டுக்குள்ள வந்தா பக்மூலம் தான் அவரு. இல்லைங்களா? அவர் வெளியில சத்தம் போடுவாரு, பள்ளியில பெரிய குரல், ஸ்கூல்ல பெரிய மாஸ்டர், படையில பெரிய படையாளி, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா என்ன பணிய முழுந்தா சொல்லுவாரு நான் முழுல சேர்ந்து சொல்லி. அதேங்க என்ன சத்தம் கேட்டா நியாஸ் போல சொல்வார் அஹமத்துல்லாஹி அலைஹி. என்னோட பொம்பளை ஒத்தர் மகன் கட்டில இருந்து பணிய முழுந்துட்டாரு, கட்டில இருந்து பணிய முழுந்துட்டாரு, தூக்கு சில்ல ஏசில பணி கேட்டாலும் என்ன சத்தம்? இல்ல சேர் பணிய முழுந்து சேர்ந்து கொண்டாங்க. அவ்வளவு பயம் யாருக்கு? இத்தனை இருக்குதுப்பா இருக்குதான் என்னன்னு இல்ல, அந்த அந்த இருக்குது. அவர் சொல்லுவார், இன்னொரு சொல்லுவாரு, எத்தனை கேட்டாராம் கட்டில கடை மனைவியோட பிரச்சனை பண்ணக்கூட போனாராம் பயணம் கொண்டு போக முடியும் சொல்லி. சரி இப்ப நாளே போயிட்டு போனா ஒரு கிணம் கொண்டு வச்சாம், கிணஞ்சு பக்கத்துல தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தலையப்பா இருந்துட்டு என்ன கட்டில அந்த கிணத்து கட்டில தூங்கினார். அப்படியே தூக்கத்தில் கனவு கண்டார் மனைவிய, கொஞ்சம் அம்மிட்டு போங்களே, கொஞ்சம் அம்மிட்டு போங்களே, என்ன முடிஞ்சு பார்த்தா தூக்கத்திலே கூட மாட்டாங்க பாப்பா, தூக்கத்திலே கூட மாட்டாங்க. அதனால யா வச்சுக்கோங்க, மனைவி என்று சொல்லக்கூடிய மனைவியா வச்சுக்கோங்க. எங்க அகலத்தில் முஃப்தி அஹமது ரம்ஜான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக உதாரணம் சொல்லுவாங்க, பெண்கள் பூவை போன்றவங்க. பெண்கள் யாரு? பூ. என்ன பூவாப்பா? என்ன பூ? ரோசா பூவா? ரைட். பெண்கள் ரோசா பூவை போன்றவங்க. சரி, சந்தேகம் இல்ல, பூத்தான், நிச்சயமாக பூத்தான். ஆனா சும்மா கையில வச்சா காத்து பறந்துடும். அப்ப நீங்க இத்தாளிக்க வேண்டியதோ அவன் இத்தாளிப்பான், சும்மா கையில வச்சா அவ வைத்துடுவா, நீங்க ஜெயிக்க வேண்டி வரும். வந்தா பாத்துக்கோங்க, வந்தா பாத்துக்கோங்க, இல்லாட்டி இல்ல தப்பிடுவீங்க. பொத்தி பிடிச்சா என்ன இல்ல, பொத்தி பிடிச்சா என்ன இல்ல, பூ இல்ல. பொத்தி பிடிச்சா மறுவா கைய சொந்தம் கொண்டு நாக்க போக மாட்டான். அந்த பூவல் இப்ப நாக்கடிங்க. இதுதான் பெண்கள். நாங்க புகார்களி போறதுக்குள்ள அந்த ஒரு பாடம் வரும், பெண்கள் விழா எழுப்பினால் படைக்கப்பட்டு வந்து சும்மா விட்டா வளைஞ்சு கொண்டே போகும், நேராக போன கிழக்கு முழுந்துடும், கவனமா பார்த்துக்கோங்க. இதை சொல்லி போடுத்தாங்க, நான் உதாரணம் சொல்றேன், பெண்கள் பூவை போன்றவங்க விரித்து வச்சீங்களோ காத்துட்டு பயத்துடுவாங்க, விரித்து வச்சா காத்து பயத்துடுவீங்க, பயத்துடுவாங்க. பத்து மணித்தா என்ன ஆகும்? பூ இல்லப்ப கோயில் அப்ப விசாசாயிடும். இது ரெண்டுக்கும் மத்தியில பேலன்ஸ். இதுக்கு அன்பு வேணும், இதுக்கு பாசம் வேணும். சுபஹானல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பதினோராவது பொம்புல அபூசர், உம்முசர் என்ற பொம்புல வந்துட்டு அவ சொல்றா தந்த கணவனை பத்தி ரொம்ப புகழ்ந்தா. உம்முசர் சொல்றா கணவனை மனைவிய சொல்றா, ஜௌஜி அபூசர் வமா அஜர்மா வமா அபூசர் போடக்கூடிய அந்த இவைகளை விடவும் பொறுமதியானவர், இந்த கழுத்துல போடக்கூடிய மாலைகளை விட பொறுமதியானவர். எந்த அவரை பத்தி போந்து போந்து சொல்லி போட்டு அடுத்த சொன்னா யாரப்ப தெரியுமா? அந்த அபூசருடைய உம்மா பச்சன மாமியை பத்தி போந்தா, எந்த மாமி இப்படிப்பட்ட பொம்புல, எந்த மாமி இப்படிப்பட்ட பொம்புல என்று போந்து கொண்டே போறா. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஆச்சரியமான பதில். கடைசியா சொன்னாங்க, அபூசர் உம்முசர் அபூசர் சொன்னா, அபூசர் உம்முசர் இவரெல்லாம் புகழ்ந்து சொன்னா, இந்த அபூசர் சொல்லக்கூடியவர் பிற்காலத்தில் என்ன தலாக்கு சொல்லி போட்டு இன்னும் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொண்டாரு என்றும் அந்த பொம்புல சொன்னார்.
இந்த கதையெல்லாம் சொல்றாங்க யாருக்கு? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து, அனா லகீக அபு ஸர்இன் லிஉம்மு ஸர், ஆயிஷாவே ஞாபகம் வச்சுக்கோமா, நான் உனக்கு அந்த அபு ஸர்அ போல இருப்பேன், உம்மு ஸர்அக்கு இருந்தது போல. ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் ஒரு நாளும் ஒன்னும் தலாக்கு சொல்ல மாட்டேன், நான் ஒரு நாளும் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன். உலமாக்கள் சொல்றாங்க, நபிக்கு சொல்லி இருக்கலாம், நான் உனக்கு அபு ஸர்அ போல இருப்பேன் என்று சொல்லி இருக்கலாம், ஆனா அவ யோசிக்கலாம் இல்லையா, என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க, தலாக்கு சொன்னது போல தலாக்கு சொல்லிடுவாங்களோ, அந்த வார்த்தையை கொஞ்சம் ஹேட் பண்ண இல்லை. இந்த ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்க ஹேட் பண்றோம், இஷ்டம் வந்தா இருப்போ, எனக்கு மேலெடுக்க தெரியும், இது அன்பில்ல, இதுக்கு பேர் அன்பல்ல, குடும்பம் என்றது இந்த அன்பில் தான் கட்டியெழுப்பப்பட வேண்டும். நான் இதோட இதை முடித்துக் கொள்றேன், இதுக்கு மேல போறதுக்கு நிச்சயம் எழுதிக்கொண்டு வந்தேன், ஆனா இதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது, அன்பு என்று சொல்லக்கூடிய உங்களை கட்டி எடுப்புங்க, அது இல்லாம வேற உங்களை எந்த அளவு கண்டு சொன்னா, நான் உங்களோட விஷயத்த பசுமை சொல்றேன், காய்ச்சி கொள்றேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டாரு, கல்யாணம் முடிச்சு அவர் லைஃப் செட்டில்ட், ரெண்டு பிள்ளைக்கு மாசால் எல்லாம் சரி. இவர் சொல்றாரு, முஃப்தி சாப் ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்களை வந்தது தெரியாது, நான் என்ன சொல்லி சொன்னாரு, நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி சுமார் 9 வருடங்களுக்கு முன்னால ஒரு பிள்ளையோட எனக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு. அப்ப எஃப்ஐஆர் வந்து நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் காலையில் பேர் பண்ணினோம், கேட்டுக்கோங்க இந்த விஷயத்தை ரொம்ப கவனம், இந்த எஃப்ஐஆர் இருக்குது, சேர்க்கும் உதாரணம் சொல்ற உங்களுக்கு சொல்லி போட்டு அதுக்கு அதிசயம் சொல்றேன். அப்ப சொல்றாங்க, அவர் சொல்றாரு, நான் 9 வருஷத்துக்கு முந்தி நாங்க ரெண்டு பேரும் புலி ஸ்டாப் வச்சிருக்கோம், விரும்பி வைக்க இல்ல, குடும்ப பிரச்சனையால வைக்கும், எனக்கும் இந்த குடும்பத்துல பிரச்சனை, அவருக்கும் அவட குடும்பத்தில பிரச்சனை, நாங்க ரெண்டு பேரும் முற்றுப்புள்ளி வச்சுக்கொண்டோம், நாங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டோம், ஆனா எனக்கு அவர் எங்க இருந்தும் தெரியா, அவருக்கு நான் எங்க இருந்தும் தெரியா, நாங்க ரெண்டு பேரும் 100% செப்பரேட், நோ எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்றாரு, நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் 9 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு கால் வருகிறது, ஏழு நம்பர் பழைய நம்பர் நம்பர் மாத்தல பிசினஸ் நம்பர், 9 வருஷத்துக்கு முன்ன கால் வருகிறது, வந்து அந்த கால்ல சத்தம் கேட்குது, ஹலோன்னு சொல்லி, அந்த ஹலோன்ற சத்தத்தோட நான் அந்த புள்ளட பேரை சொல்லித்தான் பேசுறேன். யார் சொல்றாரு? அந்த பேரை சொல்லி பேசினது எங்க ரெண்டு பேரும் எங்க கொண்டேற்றி வச்சுச்சுன்னு சொன்னா, நாங்க பெரிய ட்ரபல்ல வந்து இருவி, கடைசி எப்படி ஆர்வம் உண்டா, எனக்கு நான் ஒரு இக்கட்டான வாழ்க்கை வாழ்வோம்னு அவர் வந்து சொல்றாரு. இது ஹதீஸ் நீக்குவாப்பா, அது ஹராமான ஹலோ, இது இந்த மாதிரி ஹலாலான ஹலோ நிற்குது. சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ், ஆயிஷா சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அன்பு, இது இந்த அன்புக்கு என்ன பேர் சொல்றது? சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண்மணி வந்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறார் வீட்டுக்குள்ள மாறதுக்கு. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாத்தா, தங்கச்சி, சகோதரி கதவை தட்டி அனுமதி கேட்கிறார். ஹதீஜாவுடைய வயசும் இவள வயசும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வயசு, ரெண்டு பேருடைய வயசும் ஒரே வயசு, தாத்த தங்கச்சி, தாத்த ஏற்கனவே மூத்து, தங்கச்சி வந்து கதவை தட்டா அனுமதி கேட்கறதுக்கு. சொல்றான் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃஅரஃப இஸ்திஃஸான ஹதீஜா, அது ஹதீஜா வந்து கதவை தட்டாலோ என்று சொல்லி ஒரு திருக்கட்டு எழுப்பி தள்ளப்படியே. என்ன அன்புங்கிறது?
கதீஜா மௌத்தாகி குறைஞ்சது 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முடிச்சது? ஆயிஷாவை முடிச்சது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வரலாறுகள் எழுதிருக்கிறாங்க, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தாகிட்டாங்க. ஹதீஜாவை முடிக்கப்பட்டுள்ள வயது நடிக்கத்தின எத்தனை பாப்பா? நல்லா பேசுங்க, எத்தனை போட்டு 25, நோ டவுட். ஹதீஜாவுக்கு வயது என்ன? 40. அப்ப நாங்க உண்மையிலே நபியுடைய சுன்னத்தை பின்பற்றோம் அப்படித்தான் முடிச்சோம் வேணுமே. எப்படி 25+40? எல்லா சுன்னத்தையும் பின்பற்றோம் அப்படித்தான் செய்யவும் வேணும். அப்ப 40 வேதின் அல்ல, 40 ஏற்கனவே 2 நிமிஷத்தாக செஞ்ச பொம்புல, ஏற்கனவே 2 நிமிஷத்தாக செஞ்சவ அந்த பெண்ணோட 25 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப நபிக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு பெண்ணுக்கு? எத்தனை வயசு மனைவிக்கு? 65. 65 மனைவி மௌத்தாகிறா. அந்த மனைவி மௌத்தாகும் வரைக்கும் யாரையுமே முடிக்கல, தனிய வாழ்றாங்க. ஹதீஜாவுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு பொங்குல வந்து சொல்றா நபிய பார்த்து, யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்கிறாங்க. என்னதான் ஹாலாத்துண்டா? பொண்டாட்டி மௌத்துண்டா? மையத்துக்கு வாராக்கல்ல நாங்க பொண்டாத்துடுவோம். மையத்துக்கு வாராக்கல்ல பொண்டாத்துடுவாங்க பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்லல, பெண்கள் சொல்றாங்க. கட மனைவி மௌத்தானா என்ன சொல்றது? மையத்துக்கு வாராக்கல்ல பொண்டாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏ இதா இல்லையா எங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு பெண்மணி கேட்கிறா, புரோக்கர் கேட்கிறா, நீங்க மறுமணம் முடிக்கலையா, நிக்காக செய்யற ஐடியா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபபக்கா ஃபகான யபுக்கி, அல ஆரம்பிச்சாங்க, அல ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க, வமன் லி பஅத ஹதீஜா, வமன் லி பஅத ஹதீஜா, ஹதீஜாவுக்கு பிறகு அவளை போல யார் இருக்கிறாங்க, அவளை போல யார் இருக்கிறாங்க, அல ஆரம்பிச்சாங்க. அழுது போட்டுத்தான் தந்த மனைவியை நினைச்சாங்க, அந்த மனைவி பெற்று தந்த 6 பிள்ளைகள் நினைச்சாங்க. ஆரம்ப கட்டத்தில் 10 கஷ்டங்களை சிந்தித்தாங்க. வாரே ஏதாவது கிடப்பின சாப்பாட்டை வச்சு யோசித்தாங்க. தந்த பணத்தை அப்படியே கையில போட தந்த காட்சியை படத்த யோசித்தாங்க. வகி வந்த சந்தர்ப்பத்தில் வரக்கத்தில் நோகத்தை கூட்டிக்கிறது யோசிச்சாங்க, அல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் வகி வருகிறது, எங்க திருமணம் முடியும் போது சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா திருமணத்தையும் தன்னை விருப்பத்தில் முடிக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை முடிக்க சொல்லி. ஆயிஷாவை போன்ற பெண்கள் வேணும் இருக்குண்டா? பெண்கள் சம்பந்தமான மசாயில் உம்மத்துக்கு சொல்றதுக்கு, மென்சஸ் சம்பந்தமான மசாயில் சொல்றதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்ல முடியாது, அது ஆயிஷா தான் தேவை. வீட்டுக்குள்ள குடும்ப வாழ்க்கையை சொல்றதுக்கு யாரு வேணும்? மனைவிமார்கள் தான் வேணும். ஒரு பெண் போலாது, பல பெண்கள் தேவைப்படும். நபிசல முடிச்ச ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையான பெண். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வயசுல மூத்தவ, ஆயிஷா வயசுல குறைஞ்சவ, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா விதோ, தலாக்கு சொல்லப்பட்ட பெண். யாருங்க தலாக்கு சொன்னது? ஜைனப் ரழியல்லாஹு தஆலா தலாக்கு சொன்ன பெண் யாரு? ஜைனப் ரழியல்லாஹு தஆலா. உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கணவன் மௌத்தானாங்க. இந்த யுத்தகரத்தில் போருக்கு முறையில ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா முகுது போர்ல கணவன் மௌத்து, சஃபியா பின்த் ஹுயய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு யூரோப் பொம்புல இஸ்லாத்துக்கு வந்த பொம்புல, மாரியத்து குபித்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு அடிமை பெண்ணாக இருந்து உரிமையத்தை கல்யாணம் முடிச்சாங்க. இங்க யாரு மெச்சமான சல்லல்லாஹு அலைஹி முடிச்ச கல்யாணம் எல்லாம் 11, 20, 25 முடிச்சாங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையான பெண், ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு கரெக்டர் உள்ள பெண். இந்த சபையில யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய மனைவியை போல ஒரு மனைவியை நபி முடிச்ச இல்லைன்னு சொல்லி. என்னுடைய மனைவியை சொல்ல கொஞ்சம் பேர் சொன்னாலும் இந்த மனைவி ஏற்கனவே தலாக்கு சொல்லப்பட்ட பெண், எஸ் நபி முடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொல்லணும், இந்த மனைவி ரிவர்ஸ் இஸ்லாத்துக்கு வந்த பெண், இல்ல நபி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த ரிவர்ஸ் முடிச்சா என்ன கடமைப்பாடுகள்?
என்ன கடமை? என் பழைய பயான்ல சொல்லியிருக்கிறேன், இஸ்லாத்துக்கு வந்த ரிவர்ஸை நீங்க முடித்தோடும் வானம் என்று சொல்ல இல்ல வரவேற்கிறோம். ஆனா முடிச்சவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, முடிச்சவங்களை பொறுப்பு ரொம்ப கூட. பி கேர்ஃபுல். அந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளையாளர பரம்பரைக்கு நீங்க பொறுப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கொழும்புல ஹிஸ்டரி இருக்குது, இஸ்லாத்து கருத்து முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க, 10 வருஷம் போட்ட டிவோர்ஸ் ஆகுது, அதை பைத்து மறு மாற்று மாற்ற சேர்ற. சென்ற வாரம் கூட வெள்ளிக்கிழமை, சென்ற வாரம் கூட எனக்கு ஒரு கேஸ் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு கேஸ், கிறிஸ்டியன் பொம்புலைய இஸ்லாத்து கருத்து முடிச்சாங்க, நல்ல விஷயம் வாரம் இந்த இல்ல முடிக்கிறது லேசி. ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை, ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி 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 ஹை. உங்களை கூட நேரம் கொடுக்க வேண்டி வரும், மனைவிக்கு மட்டுமல்ல புள்ளத்தையும் சேர்த்து. நீங்க சும்மா கல்யாணம் முடிச்சு இஸ்லாத்து கருத்து, அவருக்கு சுண்ணத்தும் தெரியா, வாஜிபும் தெரியா, ஃபர்லும் தெரியா, மென்சஸும் தெரியா, நோம்பும் தெரியா, ஹலாலும் தெரியா, ஹராமும் தெரியா, கல்யாணத்துக்கு என்ன சொல்லி களிமா சொல்லி கொடுத்தீங்க, முகத்துல ஹிஜாப் போட்டிருக்கிறா, ஹிஜாப் போன்ற இஸ்லாம் அல்லவா? அது மட்டுமல்ல இஸ்லாம், அது மட்டுமல்ல இஸ்லாம். ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி வெரி ஹை. கொண்டு யார் வச்சுக்கோங்க, நான் நேற்று சந்திரன் உங்களுக்கு சல்லல்லாஹு சொல்லம் வருஷத்தில் 10 நாள் எழக்கிட்டாவுக்கு போன நாளை தவிர மற்ற நாட்கள் பெண்களை விட்டு பிரிஞ்சிருக்கல, பெண்களோட தான் இருந்தாங்க. இது நபியினுடைய வாழ்க்கை. அப்ப சகா பெண்மணியுடைய பழக்கம் என்ன சொன்னா, சல்லல்லாஹு எழக்கிட்டாவுக்கு போயிட்டா அல்லது பயணத்தில் போயிட, பயணம் போகக்குள்ள எல்லா மனைவிமாரையும் கூட்டிக்கொண்டு போக மாட்டாங்க. பயணம் போகக்குள்ள சபர்ல போகக்குள்ள 9 பேரையும் கூட்டிட்டு போயலாம், அது இம்பாசிபிள். 4 மனைவி இருக்கிறாங்க, 4 பேரும் செய்தா கூட்டி போகல வாக்கா, யாரை கூட்டி போகணும்? ஒத்தரை கூட்டிக்கொண்டு போகணும். அப்ப ஒத்தரை யாரை கூட்டி போறது? அது அதுக்கு தேவை இல்லை, அதுக்கு தேவை இல்லை. நீங்க போன அடுத்த வாரம் இவர் போகணும், பிரயாணத்தில் போறதுக்கு தேவை இல்லை. பிரயாணம் என்று போகக்குள்ள நீங்க என்ன செய்வது? என்ன துண்டு போட்டு பாருங்க, நீங்களே போட்டு நீங்களே முடிச்சு வாரம் தயவு செஞ்சு யாரை கூட்டி போறது சொல்லி 4 பேரை வச்சு போடுங்க துண்டு. 4 பேர் ஈக்க அளவு விளையாட்டுறீங்க. 4 பேரை வச்சு போடுங்க துண்டு, 2 பேரை வச்சு துண்டத்தில் துண்ட யாருடைய தேன் வருவதோ அவரை கூட்டி போங்க. இது நபியுடைய சுன்னத். பிரயாணத்தில் எல்லாரையும் கூடி போகல, ஆனா ஹஜ்ஜுடைய பயணத்தில் எல்லாரும் கூடி போனாங்க. ஹஜ்ஜுக்கு போக எல்லா மனைவியில் இருந்தாங்க. அப்ப நபியுடைய பழக்கம் என்னண்டா, ஏடைய காலத்துல மனைவி மாணவத்து பிரிஞ்சிருப்பாங்க, பள்ளி வாசலுக்கு போயிடுவாங்க, எல்லா பெண்களும் அந்த 10 நாளில் அவங்களை அவங்களை விட்டு வச்சிருவாங்க, உமா விட்டு வச்சிருவாங்க. யார் விட்டுது? உமா விட்டு வச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் போனா சபையா இஸ்லாத்துக்கு வந்த அந்த நஜ்ரானுடைய பிரதேசத்தை சேர்ந்த அந்த யஹூதி பொம்பளை எங்க போவா? எங்க போவா சரி பாபம்? அவ யாருக்கு போவா? அவருக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் இல்லைங்க, அவருக்கு யாரும் சொந்தக்காராக்கள் இல்ல. மதீனாவுல சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்தி அனுப்புவாங்க, ஜைனப் சபியாவுக்கு பள்ளிக்கு வர சொல்லி. அந்த சபியா பள்ளிக்கு வருவா, நீண்ட நேரம் கலைச்சு கொண்டிருப்பாங்க பள்ளி வாசல்ல. பிந்தின இரவுல தான் ஹதீஜாவை அந்த சபியாவை கொண்டைத்து விடுவாங்க. நாம் புகார் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சபியா வெளியே போகக்குள்ள சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்தஅஜிலி ஃபின்னி அஸ்தௌதிஉக இலல் பைத். சபியாவே அவசரப்படாதே உமா, நான் ஒன்னு உன் வீட்டில் விட்டு விட்டு வாரேன். ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. அதாவது இஸ்லாத்து கருத்து முடிந்த நல்ல விஷயம் வாரம் என்று சொல்ல இல்லை. இந்த காலத்தினுடைய தேவையும் இருக்கிறது, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டியை டெலிவரி பண்ணுங்கோ, ப்ராமிஸ டெலிவரி பண்ணுங்கோ. அவரை கண்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரோணம், இது மிகப்பெரிய கவனம், இது கவனம். இதுல யாரும் விளையாடிக்கொள்ள வாரம், நீங்க விளையாடுவீங்க என்று இருந்தால் ஒரு சந்ததியில வாழ்க்கையில விளையாடுறீங்க என்றே மறந்துட வாரம். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீட்டு கொண்டிருக்கிறாங்க, சத்தம் கேட்குது, திடுத்து திரும்பித்தாங்க, யாரு வாராங்க? யாரு வாராங்க?
சஃபியா சுபஹானல்லாஹ் ஏன் ஹதீஜா வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஜா மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அவ்வளவு அன்பு எந்த அளவு கண்டுண்டா ஏ இதுக்கு முந்தைய பயான்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஆடருத்தா இறக்கி அனுப்புவாங்க யாந்த வீட்டுக்கு ஹதீஜாவுடைய நண்பர்கள் வீட்டுக்கு கூட்டாளிமார் வீட்டுக்கு என்ன அன்பு என்ன அன்பு மனைவி மௌத்தானா மனைவி உமா மறந்தாச்சு மனைவி நோட்டே மறந்தாச்சு அதை பத்தி பேசவுமே இல்ல ஆனா எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுடைய குடும்பத்தை அல்ல ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கூட்டாளி மாற கூட மறக்கல்ல இத பத்தி முச்சம் பேசுவதும் நான் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கைய அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று மீது மட்டும்தான் கட்டி எழுப்போமே தவிர வேறு ஒன்றை குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது கட்டி எழுப்பேன் என்றிருந்தால் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கவும் மாட்டாது அது ஒரு வகையான நரக வாழ்க்கையாக இருக்கும் என்ற யாரும் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட புரிந்துணர்வு நசீபாக்குவானா நான் மாளிகாவத்தில் கூட சொன்னேன் பயான்ல வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்கிறாங்களே பெண்கள் நல்லா யாபிச்சுக்கோங்கோ அவங்க வீட்டுக்குள்ள எப்பயும் கொஞ்சம் அவங்களோட வாய் கொஞ்சம் காரமாத்தான் இருக்கும் கட்டர் கொஞ்சம் வாயில செய்யும் கொஞ்சம் கூட வெட்டிப்படும் கூட பேசுவாங்க சத்தம் கூட வரும் பல காரணம் சைக்காலஜிக்கலி பல வகையான காரணம் இருக்குது ஒன்று வேலை பழு கூட புள்ள கரைசல் பண்ணுது வீட்டு அளவு மருத்துவம் அதே ஊட்டுள்ளுக்கு நாலு சோரை பார்த்துக்கொண்டு அதுக்குள்ளே காலம் கழியுது சைக்காலஜிக்கலி அவங்க வெளியான கடம் உண்டு ரெண்டாவது அல்லா அப்படித்தான் படைச்சிக்கிறோம் அல்லா அப்படித்தான் படைச்சிக்கிறோம் ஏன் எங்களை போல கொஞ்சம் பிரவுசிங் இருக்காது எப்ப பார்த்தாலும் சண்டை என்ன தெரியுமா அரைக்கட்டி சோப்புக்கு சண்டை அரைக்கர் காணிக்கல்ல அரைக்கட்டி சோப்புக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த சாப்பாட்டுக்கு செல்லல கல்யாணத்துக்கு செல்லல இப்படி எல்லாம் கேள்விக்கும் இவங்க எல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறான் நாங்க கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகணும் உமருமே அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா போலீஸ்காரன் வாரம் தூங்குன்னு சொல்லி அவர புள்ளைய தூக்கமாக்குறது போல அந்த காலத்தில் உமருடைய பெயரை சொல்லி புள்ளைகளை தூக்கமாக்குவாங்க உமர் வாரார் உமர் அவர் பேருக்கே ஒரு கௌரவம் பேரை சொன்னாலே ஒரு வகையான வெளுக்கம் அப்ப ஒருத்தர் பார்த்தாரு ஒரு சஹாபி அவருடைய ஊற்று சரியான சத்தம் எப்ப பார்த்தாலும் பர 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 இருக்குது பார்த்தாரு என்ன சரி சொல்லு என்ன சரி முடிவு கட்டோடும் நேரே போனாரு உமருடைய ஊட்டுக்கு என்னத்துக்கு அட்வைஸ் எடுப்போம் சொல்லு எங்க யார் ஊட்டுக்கு அட்வைஸ் எடுக்க போறாங்க அப்ப அங்க போன உமர் அல்லாஹு தஆலா கதவை திறந்தாங்க உட்கார வச்சுட்டு உள்ளுக்கு போனாங்க அவுட்டு கதவை முடித்து வாரது ஊன் கதவை முடித்து வாரதுக்கு அங்க போனா இவர் பார்த்தார் அல்ஹம்துலில்லா எந்த ஊட்டு சத்தம் ஊட்டுக்குள்ள அழைக்குது இந்த ஊட்டு சத்தம் ஊட்டுக்கே வருதுன்றார் எந்த ஊட்டு சத்தம் ஊட்டுக்குள்ள இருக்குது இவன் ஊட்டு சத்தம் வருது ரோட்டுக்கே வருகிறது பின்ன ப்ராப்ளம் இவருக்கும் இருக்குது போல இது கவன் ப்ராப்ளம் ஆகி விளங்கு அவர் அப்படியே வந்தார் உள்ள ஒன்றும் பேசல உமரவையும் மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா அலக்காலம் வந்த அலக்காலம் அப்ப அது போறாரு கூப்பிட்டாங்க கண்ணத்தி களி நீ என்ன பார்க்க வந்தாள் யாரு கேட்டாங்க போன அவளை பார்க்க வந்தேன் ஆனா ஒரு விஷயத்துக்கு வந்தேன் அஷ்டதி சவுத்த ஜௌஜதி ஃபரஜத்து இந்த விஸ்லமா இந்தி சொன்னாங்க ஏன் இந்த மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு வந்தேன் ஆனா ஏந்த வீட்டு பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது அப்ப உங்களுக்கு எனக்கு சொல்யூஷன் தரேலா நாங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ள ஆட்கள் அதனால அப்படியே தட்டி மாறுறேன்றாரு பேரு கூப்பிட்டாரு கிட்டவா கூப்பிட்டு சொன்னா இங்க வாப்பா நல்லா வாழ்க்கையில ஞாபகத்துக்கு உபரமயம் வாழ்த்தாலான அன்னைக்கு புத்தி சொன்ன அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் உங்களுக்கும் கயாமத்து வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க இங்க வாப்பா உங்க சொல்றேன் கேட்டுக்கோ இந்த மனைவி இருக்கிறாரு இந்த பொம்பளை இருக்குது எங்களுக்காக எனக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை சுமந்து கொள்றான் ஏன் உடுப்பெல்லாம் கழுவித்தாரான் ஏன் படுக்கை அழகு படுத்தி வச்சிடறான்
என்ன புள்ளையெல்லாம் பார்த்துக் கொள்றான், என்ன வீழ்த்து அழகுபடுத்தி வைக்கிறான், இதெல்லாம் அவர் செய்யறான். ஆனா இது ஒன்றுமே அவளை பொறுப்பு இல்லை. ஏந்த உடுப்பன் தலைவி தருவோம் என்ற கட்டாயம் அவருக்கு இல்லவே இல்லை. நாங்கத்தான் நல்கணும், நாங்கத்தான் நான் பண்ணணும், நாங்கத்தான் ஷூ போலீஸ் பண்ணணும், நாங்கத்தான் எங்களை கோட்டை எங்களை சூட்டை பாதுகாக்கணும், எங்களை அல்மாரிய கவர்த்த அழகுபடுத்தணும், நாங்கத்தான். இந்த பொறுப்பு ஒண்ணுமே அவரை பொறுப்பு இல்லை. சொல்றான் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸலத் சௌபி வ மஸ்தத் மனாமி. கொஞ்சம் வெளியூர்ல போயிட்டு பார்த்தா விளங்கும், இந்த பெச்சுல தூங்குற ரூமிக்கிறே, எந்த ரூம் பெச்சுல தூங்குற ரூம், வாங்கின பிளங்கெட் வருஷத்துல ஒழுக்கத்தான் மடிச்சிருப்பாங்க, ஒன்றும் வாங்கக்குள்ள மடிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெக்கேஷன் போக்குள்ள மடிச்சு படிச்சுவாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஒன்னும் ஒருத்தர் சொன்னார் அதுல தூக்கம் போகுதுன்னாரு, தூக்கம் போகுதில்லை என்ன பாண்டு கேட்டு. அப்ப பக்கத்துல சொன்னாரு, ஒரு வருஷத்துக்கு போற எங்களுக்கு தான் பெஸ்ட் கழுவிக்கு வரண்டாரு, என்ன அந்த வாசம் இல்லாம போயிட்டு, எந்த வாசம், எந்த வாசம், அந்த பெட்ஷீட்ல பிளங்கெட் உள்ள வாசம் இல்ல, தூக்கம் போறதுக்கு தூக்கம் போது அதுவும் காரணம் எங்களுக்கு விளங்கும். எத்தனையோ தெரிவிக்கிறாங்க, நாங்க சொல்ற அளவுக்கு எம்பின்னு சொல்லி, என்ன என்ன நடத்த எம்பின்டா, மேரேஜ் பெச்சுலர்ஸ், கடியாரம் முடிச்சு பெச்சுலரா வாழ்றாங்க. நோட எங்க சிலோன்ல அவன் அங்க, அவன் அங்க படுக்கையை வைத்து பார்த்தா மாஷா அல்லாஹ் என்ன மன்னிச்சு கொண்டு சொல்றதுக்கு. நான் ஜும்மாக்குல போறதானே, சவுதியில மட்டுமல்ல பள்ளி ஹதரத்துமாத ரூபம் அதே ஹால்தான், பள்ளி ஹதரத்துமாத ரூபம் அதே ஹால்தான். செஞ்சு கொடுக்கிறது இல்லை, அழகும் உண்மை இருக்கிறத அவங்க சுத்தமா இருக்கிறதும் இல்லை. நான் சென்ற ஜும்மா போற பள்ளி இருந்துக்கு அதிரத்தை மோதனையும் கும்பிட்டு சொல்லிட்டே வந்தேன், இது உங்களோட ரூம் பார்த்தா இதுக்கு பாம்பு நீக்க மாதிரி சுத்தமா வச்சு சொல்லத்தானே வேணும், சொல்லத்தானே வேணும். இருப்பிடம் அழகா இருக்கணும், தூங்குறதம் வாசமா இருக்கணும், உறுப்பு காயப்போட முறை ஒன்று இருக்குது, உள்ளுக்கு இருக்கிற உறுப்பினர் என்ன காயப்போறோம், இது எப்பயும் வீட்டு அழகுபடுத்திக்கப்போ. அப்ப விளங்கும் சொல்ற முகரமே எல்லா தலாகும், நான் படுத்துட்டு போறேன், போகக்குள்ள இப்படி வந்து பார்த்தா படுத்து அழகுபடுத்தி வச்சிருக்கிறார், மதுவ படுக்கிற வந்து எல்லாம் அழகாக வச்சிருக்கிறாங்க, எல்லாம் புள்ள எல்லாம் அழகா வளர்த்தழகா என்ன செய்யறாங்க, புள்ள எல்லாம் அழகுபடுத்தி வச்சிருக்கிறா, இதெல்லாம் அவ செய்யறா, அவருக்கு இது ஒன்றுமே கட்டாயம் இல்லை, அவன் விரும்பி செய்யறா. இவைகள் அனைத்தையும் எனக்காக வேண்டி அவர் பொறுத்துக் கொள்ளக்குள்ள அவனுடைய சத்தம் கொஞ்சம் வேண்டுட்டா, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா அதை சுமந்து கொண்ட என்னப்ப வரப்போகுது, என்ன வரப்போகுது, பேச்சுக்கு பதில் சொல்ல போகவாடம், இது முதலாவது கண்டிஷன். மனைவி பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல போகவாடம், முன்னமே புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி அவங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா, இது மிக முக்கியமான தலையங்கம். எனவே இந்த அன்புலதான் எங்களோட வாழ்க்கைய, எங்களோட குடும்ப வாழ்க்கைய நாங்கள் கட்டி எழுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு நம் அனைவருக்கும் தவி செய்வானாக. அடுத்தது மிக முக்கியமான தலையங்கம், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. இதில் ஒன்றிருக்கிறது, இது மூணா பிரிச்சேரும். சில கடமை இருக்குது, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கடமை, ரெண்டு பேருக்குமே கடமை, ரெண்டு பேரும் அதுக்கு பொறுப்புதார்கள். இன்னொன்று கணவன் கட்டாயம் செஞ்சாகணும், இன்னொன்று மனைவி கட்டாயம் செஞ்சாகணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விடயங்கள் ஒன்று தான். ரெண்டு பேரும் நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த அன்பு, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, புரிந்துணர்வான வாழ்க்கை, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் உருவாக்குறது ரெண்டு பேருடைய பொறுப்பு, கணவன் பொறுப்பு மட்டுமல்ல, ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்கணும், ரெண்டு பேரும் என்ன செய்யணும், விட்டுக் கொடுத்துத்தான் தந்த வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணும். இதுக்கெல்லாம் குரான்ல பல ஆயத்துகள்ல ஆசிரு ஹுன்னவில் மாறும், ஃபாரிஸு ஹுன்னவில் மாறும், சர்ரி ஹுன்னவில் மாறும், சுபஹானல்லாஹ். குரானுடைய ஆயத்துகள், குரான் சொல்லுது அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. இது ரெண்டு பேருடைய பொறுப்பு,
கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு தோழர்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, இரண்டாவது வெட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்கும் அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்றதுல ஈக்குவல் பங்கு இருக்குது. ஈக்குவல் பங்கு, ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணோனும் தந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு. கணவனுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கிறது போல மனைவிக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். கணவன் என்ஜாய் பண்றது போல மனைவியும் என்ஜாய் பண்ணணும். ஒத்தர் என்ஜாய் பண்ற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அல்ல, இது மிருகப்பெரிய வாழ்க்கை, இது மிருகப்பெரிய வாழ்க்கை. ஹதீஸ்ல ஏராளம் வந்திருக்கிறது, ஒரு கழுதை இன்னொரு கழுதையும் கூடாக தன் ஆசையை பூர்த்தி செய்து கொள்றது போல நீங்கள் ஆசையை பூர்த்திய வாழும். ஏத்தரம் சொல்லப்பட்டிருக்கிறேன், சுபஹானல்லாஹ், எனக்கு இதை பத்தி இந்த சபையில பேச ஏறாது, நான் இதை பேசினா நீங்க இதுக்கு வேற அர்த்தம் கொடுப்பீங்க. அன்பான சகோதரர்களை தெரியாதே, குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக அந்த கிருஷ்ண போட்டுக்கொண்டு கதவை மூடிக்கொண்டு கணவன் மனைவி சீக்கிரத்தாக இருந்து கொண்டு அந்த நடத்தக்கூடிய வாழ்க்கையை பற்றி பேசின அளவு நான் உங்களோடு பேசினா அன்பான சகோதரர்களே, நீங்க இதெல்லாம் ஹதீஸ் எடுத்தான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு மிகவும் ஆழமாக மிகவும் நீப்பாக சொல்லும் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ சொன்னாங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, குர்ஆன் எப்படிப்பட்ட வார்த்தையை கையாண்டு இருக்குது. குர்ஆன் கையாண்ட வார்த்தை அன்னும் உலமாக்கிட்ட பேசி தனிப்பட்ட முறையில இந்த ஆயத்துக்கு அர்த்தம் கேளுங்கும் அண்ணும் யாருக்கு சொல்லிருந்த அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு விரும்பின ஒரு பிரகாரம் உங்களோட மனைவி உங்களுடைய வயல் எதை வேணுமோ அதை நீங்க விளைச்சிட்டுங்கோ, எப்படி வேணுமோ அப்படி விளைச்சிட்டுங்கோ. இது தங்க என்ன வேணும் உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம், ஒரு கொண்டாட்டம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வெறுமனே சும்மா இல்ல, அதுக்கு முன்னால சரி இது கங்கலை போனா கஷ்டம். என்ன குடும்ப வாழ்க்கை சொல்லக்கூடியது இதன் மீது அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒரு நாளும் ஜினா செய்ய மாட்டாங்க, தந்த மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, தந்த அபத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, ஹராத்தை விட்டும். ஆனா தந்த மனைவியோட உல்லாசமாக இருப்பாங்க. இல்லா அலா அஸ்வாஜிஹிம் நான் ஏன் சொல்றேன் என்பதற்காக சொல்றேன். 350-400 மாணவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹதீசுடைய பால் நடத்துறாங்க. புகாரி ஷரீஃப் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டுட்டான், ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டுட்டான். மூணு முறை ஒத்தர் தந்த மனைவியை தலாக்கு சொன்னா அந்த பெண்ணை மறுவ இவர் முடிக்கோணும்டா, கண்டிஷன் மிச்சம் பெருசு, கண்டிஷன் மிச்சம் பெருசு. இவர் மூணு முறை தலாக்கு சொன்னதுக்கு பிறகு அவன் இதா இருக்கோணும், யார் இதா இருக்கோணும், அந்த பெண் இதா இருக்கோணும். அந்த இதாவுக்கு பிறகு இன்னொருத்தர் கல்யாணம் முடிக்கோணும். கல்யாணம் முடிச்சதுக்கேலா ரெண்டு பேரும் வாழோணும். எப்படி வாழோணும் என்ற சொன்ன சொல்லுமா சொல்லம், அதாவது மிக தெளிவாக சொன்னாங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் வாழோணும். அதுக்கு ஒரு வார்த்தையை சொன்ன சந்தாசனம், இந்த வார்த்தையை சொன்னதுமே அந்த சபையில் ஒருத்தர் சிரிச்சிட்டாரு, சிரிச்சிட்டார் அவர் பல்ல வெளியே கொண்டு சிரிச்சிட்டாரு. ஜக்கரிய மத்துதாலேஹி சபையில இருந்து அப்படி அவர் எழுப்பாட்டி வெளியே தள்ளி தள்ளி போயிட்டு, நீ நபீர ஹதீச கேட்க தகுதி எத்தல் என்றார்.
நவீன ஹதீஸுக்கு முன்னால் அதை சிரிக்கிறாயன்னு கேட்டாங்க. அந்த பெண்ணுக்கு சொன்ன அவருக்கு முடிக்கேலா எதுவரைக்கும் தண்ணியை அவர் அனுபவிக்க வேண்டும், அவருடைய தண்ணியை நீ அனுபவிக்க வேண்டும். இது இஸ்லாம், இது ஷரியத், இது தீன். என்னுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் இருக்குவாப்பா, என்னுடைய இஸ்லாத்தில் இதெல்லாம் வச்சிருக்கிறான் சுப்ஹானஹு தஆலா. இன்னவெல்லாம் விளக்கம் சொல்ல வரையில்லை. அன்பான சந்தையாளர்களே, வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மனைவியோட கணவனோட என்ஜாய் பண்றது ஒரு இஸ்லாத்தில் உள்ள பேசிக் அடிப்படையாக உண்டு. அல்லாஹ் இதை ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். இது இந்த ஹலால் மட்டுமல்ல, இதுக்கு நன்மை கிடைக்குது, அதுக்கு பாவம் கிடைக்குது. சரி, மூணாவது பொறுப்பு என்று சொன்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம், ஒத்தருக்கு ஒத்தர் அல்லாவுக்கு வழிபடுற விஷயத்தில் உதவி செய்யணும். கணவனை பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறது மனைவியிட பொறுப்பு, மனைவியை தொலை வைக்கிறது கணவன் பொறுப்பு, சமத்தா கொடுத்து வைக்கிறது கணவன் பொறுப்பு, மனைவியை கொடுத்து வைக்கிறது கணவன் பொறுப்பு. ஒத்தருக்கு ஒத்தர் இமாதத்தை செய்து கொள்ற விஷயத்தில் என்ன செய்யணும், கணவனுக்கு மனைவி உதவி, மனைவிக்கு கணவன் உதவி. தஹஜ்ஜத்துக்கு கிளம்புறாரு கணவன், மனைவி எழுப்பாற்றாரு, மனைவி எழும்புறா தஹஜ்ஜத்துக்கு கணவன் எழுப்பாற்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. என்ன பெண் என்று சொன்னா, رحم الله امرأة قامت من الليل فصلت وايقظ زوجته فصلى. சொல்றாங்க சொல்லுவாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண் தெரியுமா, ராவேல எழும்பினா, தொழ வேண்டிய அளவு தொழுதா, அல்லாஹ்வுக்கு துஆவும் கேட்டா, அதுக்கு பிறகு தன் கணவனை கை தெளிப்பாற்றா, கணவன் எழும்பல்ல பாடலாம் தயன் வேலை செஞ்சு போட்டு படுக்கிறாரு, கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிறா, அந்த கணவனும் எழுதி தொழுகிறாங்க. இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்படிப்பட்ட ஒரு நாள் எங்களுக்கு கலியுமா இன்ஷா அல்லாஹ். கணவர் எழுப்பாட்டி மனைவி எழுப்பாட்டி ராவ் ரெண்டு பேரும் சேர்ந்து எழும்புறாங்க, எழுந்து தொழுகிறாங்க, அருகிலிருந்து துவா கேட்கிறாங்க. வாப்பர் அருக சத்தம், உம்மர் அருக சத்தத்தை கேட்டு மகன்மார் எழும்பி வாராங்க. அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ரஹ்மத்து செய்வானார், அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ரஹ்மத்து செய்வானார். எங்க ஒஸ்தாது நடந்தாங்க, எங்க ஒஸ்தாது நடந்தாங்க சம்மாந்திர மதரசாவில். அல்லாஹ் அவர்களுக்கு மேலாம் ரஹ்மத்து செய்வானாக. மதரசாவில் ஓடக்கூடிய காலகட்டங்கள்ல எங்களுக்கு சில நாள் கலந்திருக்கிறது. ஒஸ்தாது மாவுடைய ரூமிலிருந்து வரக்கூடிய அழுக சத்தமும் எங்கள் எதிர்பார்த்திருக்கிறது. ஒஸ்தாது மாவுடைய ரூமிலிருந்து வரக்கூடிய அழுக சத்தமும் எங்கள் எதிர்பார்த்திருக்கிறது. அல்லாஹ் அந்த ஒஸ்தாதுகளுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அவருடைய துவாவுடைய மரக்கத்தினால் தான் நாங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. எந்த பெற்றோருடைய அழுக சத்தத்தை கேட்டு எழும்பக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைத்தவோ அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் கருணை புரிவானாக. எங்கள வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம். நாங்கள் எழும்போனோம், புள்ள எழுப்பாற்ற கூடாது, எங்கள சத்தத்தை கேட்டு புள்ள எழும்போனோம். புறாதோடு வாப்பா, அந்த சத்தத்தை கேட்டு புள்ள எழும்புவே. அல்லாஹ் தகை செய்வானாக. மூணாவது நாலாவது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான், எப்ப ஈஜாபு கபூல் நடக்குமோ, கபில் துணித்தாரா நடக்குமோ, வெறுமனே கபில் துணித்தாரா சொன்னது மட்டும்தான், வேறொன்றுமே இல்லை. இந்த கபில் துணித்தாராவை கொண்டு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பிரிக்க முடியாத ஒன்று ஒரு தொடர்பு உருவாகிவிடும். நாங்க சொன்னது கபில் துணித்தாரா தான், மாமிய பத்தி ஒன்றுமே பேசல, மாமி மகரமாயிடுவார். நான் கபில் துணிக்காக சொன்னேன், ஏந்த மனைவி ஏந்த வாப்பத்து ஹலால் ஆகிடுவா, ஹலால் மகரம் ஆகிடுவா, மகரம். நான் கபில் துணிக்காக சொன்னேன், சுஹானல்லாஹ், ஏந்த மனைவி ஏந்த மனைவியின் சகோதரி எனக்கு ஹராம் ஆகிடுவாங்க, எனக்கு கல்யாணம் முடிக்கலாம். ஏந்த மனைவி எனக்கு கல்யாணம் முடிக்கல, ஹராம். சுஹானல்லாஹ், وأن تجمعوا بين الأختين.
கல்யாணம், கல்யாணம் என்று சொன்னோமே கபிலத்து நிக்காஹா சொன்னோம். கபிலத்து நிக்காஹா மட்டுமல்ல, கபிலத்து நிக்காஹா சொன்ன உடனே எந்த சொத்துல அறவாசி அவருக்கு டைட்டில் தைத்துடும். விஷயம் கல்யாணம் தவிர்த்து நிற்காக சொன்ன உடனடியா, வேற ஒன்றும் நடக்கல. இப்ப நான் மௌத்தானா என்ற சொத்தில் அறவாசி யாருக்கு, யாருக்கு என்ன முடிச்சுறீங்க ஐயார், யாருக்கு, மனைவிக்கு. மனைவி மௌத்தானா எனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை, மனைவிக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றிருந்தால் மனைவியின் சொத்துல அறவாசி எனக்கு. ஏன் சொத்துல காவாசி, மனைவி சொத்துல அறவாசி எனக்கு. வாப்பா வெறுமனே சும்மா இல்ல, கபிலத்து நிக்காஹா சொன்ன இந்த மந்த், இந்த கை கொடுத்தல் இன்னைக்கு எத்தனையோ பேர் கபிலத்து நிக்கம் ஆவான்ற தெரியுமா உங்களுக்கு, கபிலத்து நிக்காஹா இல்ல கபிலத்து நிக்கம் ஆவா. ஏன் கல்யாணம் முடிச்சக்குள்ளே காரும் சேர்ந்து வார, அப்படியே ஊரும் சேர்ந்து வார, வாகனம் தொழில் சேர்ந்து வார, இல்ல கபிலத்து நிக்காஹா இந்த பெண்ணுடைய நிக்காஹ கபூல் செய்தேன். இது ஒரு பந்த், இது முடிவில்லாத பந்த். ஞாபகம், இதெல்லாம் செஞ்சு போட்டு மனைவிக்கு தலாக்கு சொல்றீங்க, தலாக்குத்துறை மனைவிக்கு. ஆனா தலாக்கு மனைவிக்கு மட்டும்தான், நாளைக்கு தலாக்கு இல்ல, மாமாவுக்கு தலாக்கும் இல்ல. மகன் மகளை தலாக்கு சொன்னாலும் அந்த மருமகள் கியாமத்து வரைக்கும் மருமகள் தான். மனைவிக்கு நான் தலாக்கு, மனைவிக்கு ஒவ்வொரு தலாக்கு சொன்னாலும் மனைவியில உமா கியாமத்து வரைக்கும் எனக்கு மாமி தான். அவளை கபர்ல கிளம்பேறும், அவள் எனக்கு குறிப்பா கிளம்பேறும். நிக்காகின்றது கல்யாணத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சுடனே எல்லாம் அங்க வந்துடும். அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு பிறக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் உங்களோட பேர்ல தான் எழுதப்படும். சும்மா சொல்லுங்க பார்ப்போம், என்ன கல்யாண ஒப்பந்தத்துக்கு முந்தி பவுண்டேஷன் போடப்பட்ட பிள்ளை எல்லாம் உங்களோட பிள்ளை இல்லை. விலை தேசியம் அது, கல்யாணம் முடிக்க முந்தி போட்ட பவுண்டேஷன். இன்னைக்கு எத்தனையோ தெரிவிக்கிறோம், அப்படி அல்லாஹ் பாதுகாப்பாதா. எங்களை வீட்டுக்குள்ள எங்களை அறியாம எத்தனையோ ஜினாவுடைய பிள்ளைக்கு வைப்பா, அராத்துல பிறந்த பிள்ளைக்கு நாங்க பிள்ளையை கொஞ்சம் எங்களை புள்ளாண்டு கைட்டில் வச்சிருக்கிறோம், எங்களை புள்ளாண்டு நாங்க பேர் சொல்றோம். உதாரணம் வச்சுக்கோங்க, வாலிப சமூகமே ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். சில பாவம் இருக்குது, தௌபா செய்ய இயலாது, அல்லாஹ் மன்னிப்பான், ஆனா ரியாக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் மன்னிப்பான், அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கு மெசார் தொடர்பு இருக்குது, ரெண்டு பேரும் குடும்பமா வாழ்ந்துட்டீங்க, இன்னும் ஒண்ணு நடக்க இல்லை. திடீரென்று பார்த்தா போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்றாரு உங்களோட மகள் பிரெக்னண்டா இருக்கிறான்னு சொல்லி. இப்பதான் உண்மாவா தான் தள்ள கை வைக்கிறாங்க. இப்ப புள்ள சொல்லுது இவர்த்தானால் நாங்க ரெண்டு பேரும் நெசையார், நாங்க முடிக்கோணும். இப்ப உண்மாவா தான் ராவோடி ராவ ஓடி வார, எங்க எங்க மாக்கள் வீட்டுக்கு இங்க மச்சான் கேஸ் தாரம். ஆரம்பத்திலே மச்சான் போட்டாச்சு, இப்ப மச்சான் கேஸ் தாரம். இப்படித்தான் இவங்களோட மாண்ட கதை, இது எங்களோட மகளோட செய்தி, மானம் மரியாதை எல்லாத்தை விட பெருசு. இப்ப நாங்க உடனே நிக்காக செஞ்சிடுவோம் என்று சொல்லி இப்ப ரெண்டு பேரும் நடந்து போறது. இப்ப என்ன செய்யறாங்க, படம் போட்டுறாங்க. இப்ப படம் ஓடு, இப்ப பேப்பர்ல என்ன படம் ஓடுது, நாளே சுபால பார்த்தா ஹாஜியார் சொல்றாரு என்னக்கு இந்த மகனுக்கு அந்திக்கு நிக்காக இருக்குது, நல்ல விஷயம் பிற்படுத்தப்படாததானே, பள்ளியில வச்சிருக்குது, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து சேருங்கோ. யாரு சுண்ணத்தால முறப்பட ஆரம் சோட்டன் சிரித்தா செய்ய போறேன், காலடிக்கவும் இல்லை சொல்லி இவர் பெரிசா பேசுறாரு. இப்ப இவருடைய வாய் முள்ளில்லாத வாய் எல்லாம் பேசி கல்யாணம் முடித்து ஆறு மாசத்துல பொண்ணு கிடைச்சிருப்பேன். இப்ப சொல்றாங்க என்ன, ஒரு மாசத்துல புள்ள குறைச்சிட்டு சொல்லி இந்த புள்ளைக்கு மேற்கே கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு பேரு, யார பேரு, மாப்பட பேருல ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலாவது உங்களோட புள்ள இந்த புள்ள.
ரெண்டாவது நான் ஏன் சொன்னதுண்டா இதுக்கு தௌபா செய்ய கஷ்டம்னு சொல்லி ஏன் காரணம்டா நீங்க மௌத்தாரத்துக்கு பிறகு உங்களோட சொத்திலிருந்து பங்கு இந்த பிள்ளைக்கு போகும். சட்டப்படிக்கு இந்த பிள்ளைக்கு சொத்து போகாது. ஏன் இது ஹலாத்துறப்படுற பிள்ளைக்கு சட்டத்தில் உள்ள பிள்ளைக்கு பங்கு போகலா? இதுதான் ஈஜாப் கபூல். நான் அதுக்குத்தான் தலையங்க மோத்தடைய தலையங்கத்த இன்டர்னல் பாண்ட். இது முடிவில்லை. இந்த சங்கிலி தொடர் அப்படியே போகும். இது இதனுடைய பிரியாரிட்டி இதை பாதுகாருந்தோம். இதனுடைய இதை பாதுகாருந்தோம். சும்மா சேர்ந்தோம் நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் இல்ல. இது ஒரு உடன்படிக்க முடிவில்லாத எக்ரிமெண்ட். இது அப்படியே தொடரும். சுயாமத்து வரைக்கும் அனந்தர சொத்து பங்கு வைக்கக்குள்ளேயும் தேவைப்படும். எனவே இந்த விடயங்களைத்தான் இந்த விடயங்கள்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடன்பாடாக இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். மனைவி மனைவிக்குள்ள விஷயம், மனைவி செய்ய வேண்டிய விஷயங்கள். மனைவி மனைவியில் ஹக் என்ன, கடவுள் என்ன, அவளுடைய டியூட்டி என்ன, மனைவி டியூட்டி, மனைவிக்குரிய முதலாவது டியூட்டி கணவனுக்கு வழிபடுறது. கணவனுக்கு வழிபடுவோம், இத்தாத்து செய்யணும். எப்பவும் வழிபடக்கூடிய பெண்ணாக இருக்கணும். சொன்னா செய்யணும். சொன்ன அந்த சிரமம் எந்த அளவுக்கு இருந்தா, இதே ஆண்களுக்கு சொன்ன ஹதீஸ் அல்ல. இந்த ஹதீஸ் சொன்னாலும் நாங்க நீங்க பாதிக்க கூடாது. இந்த ஹதீஸ் யார் பாதிக்கணும்? இந்த கும்மத்துள்ள பிரச்சனைமா சொசைட்டில உள்ள ப்ராப்ளம் என்னண்டா, பணக்காரன் ஆயத்தை ஏழு ஓடுறது, ஏழாயிரத்தி அறுபது பணக்காரம் வாப்படாயிரத்தி அறுபது மகன் மகன் தாயத்தை பாப்பா கணவன் தாயத்தில் போற மனைவி, மனைவி தாயத்தில் போற யாரு கணவன். மனைவி சொல்ற கணவன் சொல்ற வைத்து மனைவி தப்பா இங்க வா சொல்றேன். உனக்கு தெரியுமா நான் யாருண்டு சொன்னாங்க சொல்லலாம் சொல்லுவாங்க. யாரும் யாருக்கும் சுதுகு செய்யலாம்டா, மனைவிக்கு சொல்லிட்டேன் கணவனுக்கு சந்தா செய்யும்படியாக. ரொம்ப கவனம் பார்த்து கூட யார் சொல்ற பைத்து இவர் சொல்ற அவ சும்மா இப்பவா அவ சொல்றா நீங்க எவ்வளவு ஆராய்ந்தும் வேறல்ல, நான் நல்லவன் என்று சென்னாத்தான் அல்லாத பாருங்க நீங்க நல்லவன் என்னங்க பதிவிப்ப என்ன பதிவு? இது மாற்றி வேற செய்திப்ப இவருடைய தவறு அவருடைய திவர இல்ல. ரெண்டு பேரும் அவங்க உள்ள ஆயத்தோம்போ கணவன் சொல்லுவன நான் எவ்வளவு நல்லவனாயிருந்தும் வேறல்லவாப்பா இந்த மனைவி செல்லோன நல்லவன் என்று அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். மனைவி பார்க்கணும் சுபஹானல்லாஹ் என்ன இன்னும் வேறல்ல சொன்னாங்க சொல்லுவா சொல்லுவாங்க. யாருக்கும் யாரும் சஜிதா செய்யலாம் என்றிருந்தா மனைவிக்கு கணவன் சஜிதா செய்ய வேண்டி வரும், கணவனுக்கு மனைவி சஜிதா செய்ய வேண்டி வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சொத்துத்தான் இந்த சொத்து. எனவே நாம் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற மனப்பான்மை யாருக்கு வரும்? மனைவிக்கு வரணும். என்ன மன்னிச்சு கொங்க நான் ஓப்பனா பேசுறேன். இத்தாச் என்று சொல்லக்கூடிய உண்டு. வழிபடுதல் என்றத்துக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா? வேணும் முதலாவது என்ன சொல்லுவோம்? உங்களோட ஆபீஸ்ல நீங்க ஆர்டர் போடுறீங்க ஒத்தகைய செய்ய சொல்லி அவரால் கட்டு பண்றதுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொல்றீங்க இதை செய்வாப்பான பொறுக்கு அவர் உங்களுக்கு வழிபடுறதுக்கு அவர் எப்படி சொல்லுவோம்? உங்களோட படிப்பறிவில குறைஞ்சவரா இருக்கணும் அவருதானே. உங்களோட படிப்புல கூடினவரா இருந்தா அவர் சொல்லுவார் இப்படியால் இப்படி இருந்துவாரு, இப்படியால் இப்படி இருந்துவாரு. சிஓ வந்துட்டு சிஓவா இருக்கிறவரு அவரை கீழே உள்ள மேனேஜர் போட போகும்டா. சிஓ குவாலிபிகேஷன் யாரோட கூட போகணும்? அவருடைய கீழுள்ள மேனேஜர் குவாலிபிகேஷன் கூட போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் கூட, அவருடைய குவாலிபிகேஷன் கூட, அவருடைய பர்சனாலிட்டி கூட, எல்லாம் கூட. சம்பளம் மட்டும் கூட இருந்து வேற இல்ல, பர்சனாலிட்டி கூட போறோம். அவர் சொன்ன செய்வாரு. இதே மாதிரி தான் எந்த மனைவியினுடைய சரி, அதாவது அவருடைய அப்ளிகேஷன் குவாலிபிகேஷன் என்ன விட குறையை கூடும், என்ன விட கூடினால் என்ன செய்ய மாட்டாரு.
அவர் சொல்லுவார் நோ நோ நோட் நாட் திஸ் வே திஸ் வே அவர் சொல்லுவார் யூ டோன்ட் நோ யூ ஆன்லி திஸ் எலவன் நோ ஐ ஹேவ் அ டிகிரி ப்ளீஸ் ஒபே டு மீ அவர் இது நடக்குதுவா இன்றைக்கு இது இன்றைக்கு நடக்குது எங்களை விட படித்தவங்க ஒரு நாள் எங்களுக்கு வழிபட மாட்டாங்க அவர் சொல்லுவா என்ன விட கூட சொல்லுவா எனக்கு இதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லிருக்குது பெண்களுடைய அறிவு வானமன்றல்ல பெண்களுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் இந்த உம்மத்து பேஸ் பண்ற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்னேன்னு சொல்லி அது எந்த அறிவாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி நோவ ஜெண்டர் நாலேஜாக இருந்தாலும் சரி ஏன் சேத்தான் சொன்னால் அல்லாஹ் சொன்னா சேத்தானுக்கு சுஜூது செய்யணும் சொல்லி யாருக்கு செய்யல பாபம் ஏன் செய்யல அவனுக்கு அறிவு கூட அவன் என்ன சொன்னான் எப்படியெல்லாம் நெருப்பால படைக்கப்பட்ட ஒன்று மண்ணுக்கு சுஜூது செய்யும் இந்த ஆர்குமெண்ட் வர காரணம் அவன் அறிவு கூட அவன் நாலேஜ் கூட எப்ப நாலேஜ் அறிவு கூடுமோ அந்த கதை உபயோகிக்க மாட்டான் அவன் கட்டுப்பட மாட்டான் அவன் புத்திசாலியாக இருந்தா அவன் தாக்கி போன இந்த மண் பிரச்சனையும் அல்ல நெருப்பு பிரச்சனையும் அல்ல சொல்றவன் யாரு சொல்றவன் யாரு நான் பெண்களை படிக்கவாளம் என்று சொல்ல இல்ல பெண்கள் படிக்கோணம் ஆனால் அவங்கள படிப்பு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அவங்க படிப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கட்டாயம் படிச்சாகணும் அவங்க இந்த காலத்தில் பொடியமாறு போன்ற கூட்டிக்கு என்ன எல்லா வீட்லயும் வைஃபை இருக்குது மாஷா அல்லாஹ் எல்லா வீட்லயும் என்ன இருக்குது உம்மை மாட வச்சுக்கொண்டு மேற்கிடுவார் எப்படி இந்த காலால போன இங்கே வந்துடுவாங்க மகன் கராத்து கேட்டு முடிக்கிறாரு மகன் கசீதா கேட்கிறாரு மாஷா அல்லாஹ் மகன் நல்ல பிக்சர் பார்க்கிறாரு உங்களுக்கு என்ன பிக்சர் உடனே யாரும் தெரியும் உம்மா தெரியா புள்ளவள தருமையா செய்யற அளவுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்ற அளவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வாசிக்கிற அளவுக்கு ஒரு இமெயில வாசிக்கிற அளவுக்கு ஒரு பேரண்டல் கைடன்ஸா ஒரு கார்டியனாக இருக்கிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் வேணும் இல்லை என்று சொன்ன அவருக்கு புள்ளவள கேள் அவருக்கு அது வேணும் கட்டாயம் வாரம் என்று சொல்ல இல்லை எனவே பித்தா அச்சுடைய பெண்கள் இரண்டாவது எந்த அனுமதி எந்த காரணம் கொண்டும் கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போறது மனைவிக்கு ஆகமாக மாட்டார் எந்த அனுமதி எந்த பெர்மிஷனும் இல்லாம எந்த ஒரு வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறாள் அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் சுன்னத்தான ஹஜ்ஜுக்கும் கூட சில நபிகளுடைய மறைமார்புகள் ஏன் நாங்க வீட்டுக்குள்ளதான் இருப்போம் சௌதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க நான் நபி மௌத்தாகிட்டாங்க ஏண்ட ஜனாதா தான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கப்படும் நான் வெளியே போக மாட்டேன் வீட்டுக்குள்ள இருக்க அழுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள போ தடைச்சலாம் வீட்டுக்குள்ள இருக்கட்டும் கிளமேல ஒரு நாள் ஒதுக்கும்போ இன்றைக்கு ஃபேமிலி டே இன்றைக்கு குடும்பத்துக்குரிய நாள் வேற எந்த வேலையும் இல்ல இன்றைக்கு அவுட்டிங் இன்றைக்கு பார்க்க இன்றைக்கு வெளியில இன்றைக்கு இங்க குடும்பத்தோட போங்கோ இது நபியினுடைய சுன்னாயு இது நபியினுடைய சுன்னா குடும்பத்துக்கு நேரம் குடும்பம் மூணாவது சொன்னாங்க நாலாவது பொறுத்திருக்கிறது எந்த காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா வீட்டு உள்ளுக்கு கணவன் அனுமதி இல்லாம யாரே விடுக்கவும் மாட்டான் கணவன் பியோ அனுமதி வேணும் இது கணவன் மனைவி செய்ய வேண்டிய வேலை இதே போலத்தான் கணவனுடைய வேலை நான் நேற்று ஞாபகப்படுத்துறேன் வீடு கொடுக்கோணும் உடுப்பு கொடுக்கோணும் மகளை கொடுக்கோணும் வீடுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கோணும் சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் கணவன் மனைவிக்கு செய்யணும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாக்கப்பட்ட வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை என்ற யாரும் மறந்துட வேண்டாம் இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம் சரி இப்ப நான் சொன்னேன் என்ன பேசிட்டேன் எக்ஸெப்ட் பண்ண நீங்க கல்யாணத்தை கல்யாணத்தை கபூல் செஞ்சீங்க கபூல் செஞ்சா ஓகே அல்ஹம்துலில்லா என்னாச்சு நீங்க இவ்வளவு எல்லாம் ஆந்திர சத்துல பண்ணு மகரம் ஆயிடுவாங்க இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் இப்ப டிவோர்ஸ் பண்ண என்ன ஆகும் டிவோர்ஸ் பண்ண என்ன ஆகும் ஏற்றுக்கொண்டா மாமி மகரம் ஆயிடுவா ஏற்றுக்கொண்டா மாமா மாமா அதாவது அந்த பெண்ணுக்கு மகரம் ஆயிடுவா நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே
உங்கள குடும்பம் அவர தங்கச்சி மாரெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் முடி கேளாது, அதுவும் அதான் ஆரமாயிடும். இப்படியாக சொல்ல போனா நீங்க ஏற்றுக்கொண்டது அனந்தரசத்துல பங்கு போகும். நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் புறக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு வெளியப்படும். இதெல்லாம் நாம பார்த்தோம். இப்ப பிரிஞ்சா என்ன ஆகுங்க? இப்ப டிவோர்ஸ் பண்ண என்ன ஆகும்? அல்லாஹ்வையும் பாதுகாப்பானாக. எத்தனையோ குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஏக்கத்தின் ஏக்கத்தில் ஏழு மண்டா ஒரு நாளைக்கு டைம் எடுத்து போயிட்டு பாருங்க, ஒரு காலி கோட்டத்துக்கு முன்னுக்கால எத்தனை குடும்பம் சீரழிவு சொல்லி. அல்லாஹ் அந்த இடத்துக்கு போவதற்கு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய சந்தை சந்ததியா பாதுகாப்பானாக, பீஸ்ஃபுல் லைஃப் நல்லா ரசீதாக்குவாரா. வாழ்க்கையை யாமச்சுக்கும் பொல்லாத இடம் அது, மானம் மரியாதை எல்லாம் பேச்சிடும். சரியான கேவலமான இடம் அது, அங்க போயிட்டு பார்த்தா பருதா வேணுமா? சின்ன சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள், பச்சிதன் பாலகன் உள்ளே தூக்கிக் கொண்டு உமா வந்திருக்கிறா. உமக்கு வயது 22. உள்ள வாப்பா கண்டு காலிக்கோட்டில் வாப்பாண்டது. உமா புள்ள கடிக்கிறா, உள்ள அழுகுது. இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. வாப்பட கண்ணால கண்ணீர் கொட்டுது. என்ன காட்டிங்க இது? என்ன காட்டி இது? சிலு பாப்போம். எவ்வளவு கேவலம் இதெல்லாம். இதுக்காக கல்யாணம் முடிச்சோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. தலாக் என்றது பொல்லாதது, பிரிவினை பொல்லாதது. பிரிவினையை மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. ஏற்றுக்கொண்டீங்களோ சுவர்க்கத்திலையும் கணவன் மனைவியாக வாழ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுவர்க்கத்திலையும் பேர பிள்ளைகளோடு வாழ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நியத்து எங்களுக்கு மனைவியை விட்டு பிரியத்துக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒரு காரணம், கணவன் மௌத்தாகி விட்டார், கணவன் மௌத்தாகி விட்டார். இரண்டாவது காரணம், கணவன் மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டார். தலாக்கன்றத்தில் பஸ்கும் வரும், தலாக்கன்றத்தில் ஹுலும் வரும். பஸ்க என்று சொன்னா காவி ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறாரு. ஹொபு என்று சொன்னா மனைவி பேத்து காவியத்தை சொல்லி கணவன் சொல்லி அவ தலாக்கு வாங்கி இருக்கிறார். நாங்கள் அதுக்கு ஹுல் என்று சொல்லுவோம். அதே வித்தியாசங்கள் இருக்குது கிதாபுகள்ல, அதை படிக்கலும். நான் சுருக்கமாக சொல்றேன், கணவன் மனைவியை விட்டு பிரியறதுக்கு, மனைவி கணவனை விட்டு பிரியறதுக்கு ரெண்டு முறை இருக்குது. ஒன்று மௌத்த கொண்டு பிரியோணம், அல்லது தலாக் என்ற வார்த்தையை கொண்டு பிரியோணம். அந்த தலாக்கில் மூணு இருக்குது. ஒன்றோ பசு செய்யறது, ஒன்றோ தலாக்கு சொல்றது, ஒன்றோ பசு செய்யறது, ஒன்றோ ஒன்றோ ஹுலு செய்யறது. இது மூணு மூணும் வித்தியாசமான தலையங்கத்தில் இருக்குது. கண்ட்ரியினுடைய நாட்டினுடைய பர்சனல் லோ சட்டத்தின் கீழும் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இந்த கட்டத்தில் கணவனை விட்டு மனைவி, மனைவியை விட்டு கணவன் பிரிய வேண்டி வந்தாலும் ஏராளமான சட்டங்கள் அங்கு ஹயாத்தாகும். முதலாவது சட்டம் என்ன சொன்னா, மனைவி கணவன் மனை மூத்தாகித்தா கணவன் மனைவியை விட்டும், மனைவி இதான் இருக்க வேண்டி வரும். கணவன் விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துல மனைவிக்கு பங்கு பெற்று சேரும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனம். இன்றைக்கு நியாயமான பெண்கள் இந்த விஷயத்துல துரோகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நியாயமான பெண்கள் நான மௌத்தாகித்தாரு, இப்பத்தான் தம்பிமாருக்கு கற்குமவார நானா பத்தி, யார பத்தி? நானா பத்தி. நானோட சொத்தெல்லாம் நாசமா போகுது, எப்படி சொல்லி தம்பிமாரே கற்குமவர் இப்பத்தான். நல்லா யார வச்சுக்கோங்க, குர்ஆன் சொன்ன முறப்பிரகாரம் அந்த மையத்துடைய சொத்து பிரிக்கப்பட்டு
அந்த சொத்தீரம் எத்தனை வீதம் சொல்லப்பட்டுச்சதோ அந்த வீதம் மனைவிக்கு கொடுத்துத்தான் ஆகோணம். அதை பயிற்சி இன்னொரு கல்யாணம் முடித்தா உங்களுக்கு பிரச்சனை அல்ல. அல்லாஹ் கொடுத்த சொத்தை நிப்பாத்த யாருக்கும் வாய்ச்சில்லை, யாருக்கும் வாய்ச்சில்லை. ஒரு நாள் ராவுத்தான் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. அடுத்த நாள் காலையில மாப்பிள மௌத்து நடந்துச்சுவாப்பா, நடந்துச்சுது. கணவன் ஹார்ட் பேஷன், அவருக்கு தெரியா. ஒரு ராவல் டெப்லெட் குடிச்சாரு, அந்த பாக்ஸ்ல எழுதியிருக்குது ஹார்ட் பேஷனுக்கு இது சரியில்லைன்னு சொல்லி. இவர் குடிச்சிட்டாரு காலையில் ஆள் மௌத்து. அனந்தரசத்து பிரிச்சோணம், மனைவிக்கு எவ்வளவு போக வைப்ப, மனைவிக்கு என்ன பர்சன்டேஜ்? 25%. முழு நெட் அசட்ல, முழு சொத்துல அவருக்கு இபிஎஃப் எடுத்து வந்து அதுல 25% இருக்குது. யாருக்கு? மனைவிக்கு. உங்களுக்கு சொல்லல, நேற்று தானே வந்தீங்க. நோ வே. மையத்துடைய வாப்பக்கு செல்லோ மேலா, மையத்துடைய உமக்கு செல்லோ மேலா, மையத்துடைய தாத்தக்கு செல்லோ மேலா, யாருக்கும் சொல்லேலா. ரப்பு சொன்னத நீங்க கொடுத்துட்டான் ஆகணும். நீங்க கொடுக்க இல்லைன்னா வட்டியம் ஹராமான பாவம் இது, வட்டியம் ஹராமான பாவம். அந்த பெர்சன்டேஜ் அத்தனை வீரம் வைத்தாகணும். ஒரு நாள் என்ன திருக்குறாங்க பாப்பா, இந்த சொசைட்டி இருக்குது, சொசைட்டி சொத்துக்காக வேண்டி எல்லாம் செய்வாங்க, சொத்துக்காக வேண்டி எல்லாம் செய்வாங்க. சரி, ஞாபகம், மனைவிக்கு போக வேண்டிய சொத்து அப்படியே பைத்தாகணும். இங்க ஒரு சம்பவம் நினைச்சு சொல்ல கேட்டுக்கோங்க. ஒத்தர் மௌத்தாக வந்து, இப்ப நான் மௌத்தானா எந்த சொத்துல எத்தனை வீதம் மனைவிக்கு போக கணக்கு செஞ்சு பார்த்தாரு. யாரு? ஒத்தர் கணக்கு செஞ்சு பார்த்தாரு. இந்த காணி, இந்த காணி, இந்த காணி, இதெல்லாம் விளைவலோ, இந்த கடையில விசேஷங்களோ, இதுல குட்வில் விளைவலோ, எல்லாம் கணக்கில் இருந்து பார்த்துட்டு இவர் பார்த்தார். மனைவிக்கு போற பர்சன்டேஜ் பார்த்தா இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் போற மனைவிக்கு. இவருக்கு அப்படியே இதை பேசி முடிக்கக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்தது. யாருக்கு ஹார்ட் அட்டாக்? யாருக்கு? இவர் எப்படியோ எங்கேயோ மசாலா படிச்சுட்டாரு. நோயில தலாக்கு சொல்லிட்டா மனைவி தலாக்கு ஆயிடுவோம், தலாக்கு சொன்னா ஆனந்த வருஷத்துல பங்கு இல்லை. யாரு பங்கு இல்ல? இவருக்கு யோசனை மனைவிக்கு பங்கு போனா பிரச்சனை இல்ல, மனைவிட தம்பி மாறுக்கிறபடியா இவன் மூத்தாரா போகும்? யாரு மூத்தாரா? மனைவி மண்டே போட்டா யாரும் பண்ணுவாப்பா? யாரும் பண்ணு மௌத்தான மௌத்திர அந்த மனைவிட சகோதர மாறுக்கு. இப்ப வரை புள்ள இல்ல, நினைக்க பெரிய மண்ட குத்து. இவரு தெரிஞ்சாரு ஐசியூலுக்கு போறதோட மனைவிக்கு தலா சொல்லிட்டாரு. உள்ளுக்கு போனவர் அஞ்சு நாள் ரீகவர் எளிய வாழ்த்த. இப்ப என்ன சட்டம்? இப்ப என்ன சட்டம்? இதுக்கு பிறகு மனைவியோட வாழ்ந்த வினா எனது உம்மத், எனது சமூகம், சொத்தில் இவ்வளவு அன்பு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அனந்தர சொத்தில பங்கு போகும். மனைவி மௌத்த, கணவன் மௌத்தானா மனைவிக்கு பங்கு, மனைவி மௌத்தானா கணவனுக்கு பங்கு. வாப்பா மையத்துடைய வாப்பா, மனைவியோட வாப்பா கூறு கொடுத்திருக்காரு கொழும்பு சவன்ல. யாரு கூடு? மனைவிக்கு. அந்த ஊர்ல 25% யாரும் போகும், கணவனுக்கு போகும். மையத்துக்கு புள்ள இல்லட்டி, புள்ள இருந்தால் புள்ள இல்லட்டி 50 வீதம் போகும். அந்த ஊர்ல 60 யாருக்கு மருமகள் இருந்தால் அதுல யாருக்கும் கையெழுத்தா. இந்த லோக நல்ல அவரை கொங்கோ. பொதுவா எல்லாருக்கும் நானவாரை பத்தி, தம்பியை பத்தி கட்டுமவார தெரியுமா? யாரு மௌத்தார் ஒன்னு? நானா? நானும் மௌத்தர். நானா? இந்த கடையை நான் தான் செய்ய போறேன், இந்த ஸ்டேட் நான் தான் செய்ய போறேன். அதுக்கு முந்தைய நானட கடையோட ஒரு நாள் வந்திக்க மாட்டாரு. ரோட்டில் வேசி திருப்பா நானக்கு சொத்துல அவா வந்தோட நானே பெருசா விழுந்து அழைப்பேன், தம்பி வரிசை விளைந்து அழைப்பேன். யா வச்சுக்கோங்க, மௌத்தான மையத்துக்கு பிள்ளைகள் இருக்கு என்றிருந்தால் சகோதரர்களுக்கு 5% கிடைக்க மாட்டாது. என்ன? மௌத்தான மையத்துக்கு பிள்ளைகள் இருக்கு என்றிருந்தால், என்ன புள்ள வளர்ப்பு வாகனம் இல்ல, சொந்த புள்ள இருக்கு என்றிருந்தால்
அந்த மையத்துடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அஞ்சு பெருமி கிடைக்க மாட்டாது. அவருக்கு பங்கு இல்ல, சத்தம் போட வாரம், சத்தம் போட வாரம், எந்த பங்கு போல கிடைக்காது. எனவே தலாக் மவுத் நடந்துட்டால் ஜனாஸ் அடைக்கிடுவோம், அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னால், மனைவியாக இருந்தா நாலு மாசம் பத்திரால் இதா இருக்கணும், அவ சத்தனியாக இருந்தா அவ அந்த அந்த புள்ள தமிழ வரைக்கும் அவள் இதா இருப்பா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சுபஹானல்லாஹ், மனைவியை தலாக்கு சொல்வோம், அப்போ இந்த சட்டம் எல்லாம் வரும். அந்த அலங்கரகத்து பிரிக்கிறோம் இல்ல, கணவன் சொத்துல மனைவிக்கு பங்கு இல்ல, மனைவி சொத்துல கணவனுக்கு பங்கு இல்ல. ஆனால் தலாக்கு சொல்லிட்டீங்க, பிரிஞ்சு வாழ்றாங்க, பிரிஞ்சு போன பிரச்சனை இல்ல. தலாக்குரிய பீரியட்ல கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான் நடந்துட்டான், அல்லா அல்லா நடத்தாட்டாம இருப்பான். அப்படி நடந்துட்டா முதலாவது விஷயம், ரெண்டு பக்கமும் அமைதியாக்க பாருங்க, சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகவாரம். உள்ளக்கு சுகம் இல்லைன்னு சொல்லவும் வாரம், மாப்பிள்ள மோசம் என்று சொல்லவும் வாரம். உண்மையிலே மாப்பிள்ள மோசமா இருக்கோ மேலும், உண்டா புள்ளக்கு சுகம் இல்லாம இருக்கோ மேலும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுனால் ஒன்று நடக்க போறீங்க, ரோட்ல யாரும் பேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகவாரம். ரெண்டு பக்கமும் அமைதி காருங்கோ, இது முதலாவது விடயம். மூணாவது சொல்றேன், மூணாவது பாட்டி யாராவது அவங்க ஆத்திரத்தில் இப்படி ஒன்று சொல்லிட்டா புள்ளக்கு சுகம் இல்ல, இப்படி ஒன்று கலட்சாச்சிட்டு சொன்னா அதை போய் தங்க சொல்லவும் வாரம். அங்க ஏதாவது சொல்லிட்டா ஆத்திரத்தில் கோபத்தில் அதை போய் திங்க சொல்லவும் வாரம். இன்னைக்கு உம்மத்துள்ள மிகப்பெரிய பிரச்சனை இந்த செய்தி கொண்டு வாக்குறவன், செய்தி பரத்து வாக்கு. இவங்களுக்கு பெரிய அலாமிக்குது, இவங்கத்தான் பீசுக்கு தேர்ட், இவங்கத்தான் நிம்மதிக்கு நிம்மதியை குறைக்கிறவங்க இவங்க. எனவே சொல்றேன், சொல்லுவார் ஆத்திரத்தில் கவலையில மனக்கவலையில் ஒன்று சொல்லுவாரு, இதை பற்றி சொல்லக்கூடாது. இதை சொன்னாரு அமைந்து காப்போம், இதை மறைச்சிடுவோம். இந்த கப்படியில் தலாக்கொண்டு நடந்தா அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, அதை போய் இவன் சொல்றார், அதை போய் தமிழ் சொல்றாள். சுபஹானல்லாஹ், உம்மத்துள்ள பெரிய இத்தனை அமைதி காடும்போம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கோங்க, இதை பதா பன்னிரண்டு பொருந்திக்கொள்ள பாருங்க, இதை பொருந்திக்கோங்க, இது பதா பதில், இது எனக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம். மூணாவது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கோ, தேசத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சீங்க, உங்களுக்கு நாளைக்கு நல்ல ஒரு மனைவி கிடைப்பா, உங்க மனைவிக்கு நல்ல ஒரு கணவன் கிடைப்பாரு, ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளா வாழ போறீங்க. ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வாப்பா உண்மை, இதை வளர்க்க வேணும். பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிங்க, பிள்ளைகளை பத்தி கவனிங்க. நாளைக்கு இந்த பிள்ளைய கூப்பிடக்குள்ள அவரோட பேரை சொல்லித்தான் கூப்பிடப்படி ஞாபகத்துக்கோங்க. இந்த புள்ளத்தை வாப்பா நீங்க யாருக்கு மாற்றாது. தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு இது ஒன்று புள்ள அல்ல, இது வந்து ரெண்டு பேரும் புள்ள. தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள் அழகாக கவனிக்க பாருங்க, இது மிக முக்கியமான உண்டு. மூணாவது நாலாவது உண்டு, ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டுட்டா அந்த பெண்ணுடைய வழி, பெண்ணுடைய குடும்பம் தான் அந்த பிள்ளைய பாடம் எடுக்கணும். யாரு பாடம் அது? தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு மாப்பிள்ள கஸ்டடியில் இருந்து அந்த பொம்பளை பிள்ளை யாரும் பேசிடுவாங்க, வாப்பட கஸ்டடிக்கு பேசிடுவா, நானட கஸ்டடிக்கு பேசிடுவா. அவங்கத்தான் அந்த பொம்பளை பிள்ளைய பராமரிக்கோணும், அவங்க காக்கோணும். அந்த பிள்ளைய மட்டும்தான், பிள்ளைய பிள்ளை இல்ல, பிள்ளையோட பிள்ளைக்கு கணவன் தான் பொறுப்பு. இந்த பொம்பளைய இவங்க வச்சுக்கொள்ளணும். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ், ஏற்கனவே மனம் நொந்து ஒரு நரகத்திலிருந்து விடுதலை பெற்று கணவன் தலாக்கு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாம நாலு ரெண்டு குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தந்த கண்ணியையும் இழந்து தந்த ஓஜனத்தையும் போக்கிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா, இப்ப வீட்டுல உள்ள உமா வாப்பா நானா தம்பி எல்லாரும் சேர்ந்து கொண்டு, நீ ஒரு ஜாதி ராசி இல்லாதவள், உன்னால என குடும்பத்துக்கு ஒரே கருத்திரியன் தான், நீ இப்படிப்பட்டவள், நீ இப்படிப்பட்டவள் என்று சொல்லி நாலு பக்கத்தாலையும் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா அந்த பெண்ணுக்கு பிடிக்கும். எனவே தலாக்கு சொல்லப்பட்டு வந்ததுக்கு பிறகு, எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளும்
தலாக்கு சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்த பெண்ணை எந்த காரணம் கொண்டும் ஏசவாளன் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு நபியினுடைய ரெண்டு மகளார் சுப்ஹானல்லாஹ் அந்த ஹதீஜாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. நபியினுடைய ரெண்டு மகளார் அபூ லஹாபுடைய ரெண்டு மகன் நிக்காக செஞ்சிருந்தாங்க. அந்த ரெண்டு பேரையும் என்ற ஆயத்தை இறங்கினத்துக்கு பிறகு அபூ லஹாபுடைய ரெண்டு மக்களும் ஒரே நேரத்தில் நபியினுடைய ரெண்டு பிள்ளைகளை தலாக்கு சொன்னாங்க. அந்த ரெண்டு பிள்ளைகளும் தலாக்கு வாங்கிக்கொண்டு நபியினுடைய வீட்டுக்கு வாராங்க. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் கண்ணியமாக வரவேற்றாங்க. பாப்பா உம்மனால் எப்போ ஞாபகம் வைக்கோடன் நபியினுடைய மனைவி ஹதீஜா அந்த ரெண்டு குழந்தைகளை வரவேற்றது போல எனது வீட்டுக்கு வரக்கூடிய தலாக்கு சொல்லித்து வரப்படக்கூடிய பெண்களை நாங்கள் வரவேற்போம் அப்படிப்பட்ட நிலவேறு பாதுகாப்பானார். எனவே ஞாபகத்துக்கொண்டு தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள் பாக்கியம் இல்லாத பெண்கள் ராசி இல்லாத பெண்கள் உனக்கு வாழ தெரியாத முசீரத்து பிடித்தவள் என்று சொல்லி எல்லாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி மனதை புண்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர்களை பற்றி நல்லதை பேச பாருங்க. அடுத்து இன்னும் உண்டு தலாக்கு சொல்லப்பட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்ப அவசரப்பட்டு கொண்டு திடீர் திடீர் என்று சொல்லி எப்படி சரி முடித்து வைக்கோணும் என்று சொல்லி வைத்து யாரும் அவசரப்பட்டு கல்யாணம் பேசி போகணும். இந்த கல்யாணத்தில் கூட மாட்டிக்கொள்வீங்க. ஏற்கனவே ஒரு 50 அடிக்குள்ள முடிந்தீங்க, 2வது வைத்து முடிவீங்க, 100 அடி முடியல. எத்தனையோ வாக்கமார் அவசரமா முடித்து வைக்கணும், பாரத்தை முடிச்சோடும், சுவை இல்லாம ஆக்கணும், எந்த சரி பைத்து ஒன்றும் பார்க்கறதில்ல, முன்னே பார்க்கறதில்ல, பின்னே பார்க்கறதில்ல, உடுப்பட்ட உங்களதானே கிடைத்தா போதும் என்று சொன்னது குடிக்கிறது. இப்ப வருவார் ஒருத்தர் வருவாரு, அவர் ஏற்கனவே கை கழுத்தலை நோயாளி, அவர் ஏற்கனவே வேற பல நோய் உள்ளவர், வேற பல டென்ஷன் உள்ளவர், ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது. இவர் வந்து சொல்றாங்க நம்ம மாலுக்கு பத்தி நினைக்குது ஒரு மாப்பிள்ளை இருந்து கொடுப்போமா, சரி கொடுப்போம், தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்ல, சும்மா கொடுத்துறது செய்யலாம், அவசரப்பட வேணும், ஸ்டேபிள் நிதானம் யோசிங்கோ, சும்மா போயிட்டு கொடுத்துட்டு ஏற்கனவே 50 அடியில பாதித்து இப்ப மறுபடியும் 100 அடி டெவலப் போறீங்க. இப்ப எத்தனையோ பெண்கள் இப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, வாழிக்கொண்டிருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எனவே கல்யாணம் முடிச்சுட்டீங்களா, அவசர அவசரமாக தலாக்கு நடந்துட்டே அவசரமா வர முடிச்சோடும் என்று சொல்லி அவசரப்பட வேண்டாம். நிதானமாகுங்கோ, அமைதி அடைங்கோ, இது மிக முக்கியமான அம்சம். இப்ப தலாக் என்றது நடந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க, ரெண்டு பேரும் வாங்க ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங், மறுபடியும் சேர்ந்து வாழ்றது அல்ல, சேர்ந்து வாழும் ஏலும், சேர்ந்து வாழும் ஏலும். குர்ஆன் சொல்லுது தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த மனைவி சொல்றா நான் இவரோடே தான் சேர்ந்து வாழ போறேன், டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, டிவோர்ஸ் சர்டிபிகேட் கையில கிடைச்சிட்டு, ஆனா ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படியோ ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு அமைப்புல கண்டக்ட் ஆகி இப்ப ரெண்டு பேரும் வாராங்க, நாங்க ரெண்டு தலாக்கு சொல்லிட்டாங்க, இன்னமொரு தலாக்கு பேலன்ஸ் இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுவ வாழுவோமா என்ற வாழ முடியும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் வாழ விரும்பினா சொந்த வாப்பக்கும் சொந்த சகோதரனுக்கும் யாருக்குமே அதை நிப்பாற்ற பவர் இல்லை. இது குர்ஆன் சூர மக்காவுடைய 234வது ஆயத்து. வைதா தல்லக்கும் நிசா ஃபபலகுன அஜலஹுன்ன ஃபலா தஃமுஹுன்ன அன் யன்கஹுன அஸ்வாஜஹுன்ன இதா தராவு பைனஹுன்ன பைனஹும் பில் மஹ்ரூஃப். அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒரு தலாக்கு நடந்துட்டு, ரெண்டு தலாக்கு நடந்துட்டு, எங்களுக்கு மறுவ வாழ விருப்பம் நாங்க, எங்களை வாழ உடுங்கோன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ரெண்டு பேரும் வாழ போறாங்க என்றிருந்தால் இந்த பொண்ட வாப்பக்கும் இந்த பொண்ட சகோதரிக்கும் தாய்க்கோ யாருக்குமே இதை நிப்பாட்ட ஏழா, அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுங்கோ, அவங்க திரும்பி இருப்பாங்க, ரெண்டு பேரும் மறுவ சேர்ந்து வாழுவாங்க என்ற மூணு சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒன்னு தான் முடிஞ்சிச்சு இல்ல ரெண்டு முடிஞ்சிருக்கு, மூணாவதையும் கொடுத்து பார்ப்போம் இல்ல ரெண்டாவதையும் கொடுத்து பார்ப்போம் என்ற குர்ஆன் எங்களுக்கு முன் முடிஞ்சிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு ஹதீஸ், நான் சுருக்கமாக சொல்றேன், இப்படிப்பட்ட உங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப
பிள்ளைய பத்தி யோசிக்கோ. சைல்ட் கஸ்டடி யாருக்கு வரணும்? கமன் லோலையும் இருக்கிறது, எங்களை இஸ்லாமிக் சரியா பர்சனல் லோலையும் இருக்கிறது. சைல்ட் கஸ்டடி யாருக்கு போகணும்? ஏழு வயசு வரைக்கும் புள்ளையிட கஸ்டடி உண்மாகத்தான் போகும். புள்ளை ஆட்டிக்கணும் உண்மாட்டார். மனைவி மவுத்துண்டா அந்த புள்ள இருக்கணும் மனைவி உண்மாட்டார். மனைவி மவுத்துண்டா பாப்ப மாட்ட வாரில்ல யாட்டைக்கணும் பாப்ப மாட்ட வரும். உண்மை மாட்டிக்கும் புள்ள பாப்ப மாத்த புள்ள வரும். உண்மை மாட்டையில பாப்ப மாட்ட பாப்ப மாவுக்குதான் புள்ள வளரணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. இப்படியாக சொல்ல போனா ஒரு நாங்க எங்கட மனைவிக்கு தலாக்கு சொன்னாலும் மனைவி எங்களை விட்டு பிரிஞ்சு போவா? எந்த புள்ள மனைவிட்ட வாழும். பால் கொடுக்கிறது மனைவி, மனைவிக்கு சம்பளம் கொடுத்தோம். மனைவிக்கு மனைவி இதாவுடைய காலம் முடியறதுக்கு பிறகு அதற்கு நியாயமான சம்பளம் போடும். எனவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, தலாக்கு சொல்லி பிரிஞ்சு போனாலும் அவருக்கு கொடுக்கிற கொடைய நல்லா கையை விரிச்சு கொடுக்க பாருங்க. நாட்டு சட்டத்திலேக்கு உங்களோட சம்பளத்திலே பிரசன் போகணும் என்று சொல்லி இதுக்கு நீங்க சம்பளத்தை குறைச்சி காட்டி குறைச்சி கொடுக்க வாரம். நாட்டு சட்டத்திலேக்கு இவ்வளவு கொடுக்கணுமா அதை விட கூட கொடுக்க பாருங்க. ஏன் நான் அமைச்சுக்கோங்க உங்களோட புள்ள. இது தனி தலையங்கமாக நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. அந்த புள்ளைக்கு யாரும் வழியா வரணும்? புள்ளைய வளர்க்கக்கூடிய தாய் எப்படி புள்ள வளர்க்கணும்? ஆம்பளை புள்ளை எப்படி வளர்க்கணும்? பொம்பளை புள்ள யாருக்கு இருக்கணும்? கல்யாணம் யாரு பேசணும்? கல்யாணத்துக்கு யார் செலவழிக்கணும்? பாப்பா விசிட் பண்ண ஏதுமா? உமா விசிட் பண்ண ஏதுமா? எங்க விசிட் பண்ணோட பாப்பா வீட்லயா உமா வீட்லயா சுகாரம்மா? இப்படியான சில கட்டங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்களை பேச வேண்டி வரும். கணவன் மனைவி அல்ல இப்ப, இப்ப வேறொரு பொம்புல. ஆனா புள்ளேட உமா புள்ளேட பாப்பான் அடிப்படையில ரெண்டு பேரும் பவன் தோமல சில விஷயம் பேச வேண்டி வரும். அப்ப யாருந்த வீட்டில வச்சு பேசணும்? இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு தனிக்கலை. எனவே இந்த விஷயத்தையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரிஞ்சத்துக்கு பிறகுள்ள கட்டங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சுபஹானல்லாஹ் தெரியாதனத்தின் காரணமாக, தந்த ரோஷத்தின் காரணமாக உள்ளே காட்ட மாட்டாங்க வாப்பக்கு. எத்தனையோ வாப்பமாக வாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு வாப்ப சொல்றாரு, 12 வருஷத்துக்கு பிறகுதான் ஹசரத் நான் தெஹிவலையில ஆப்பிக்கோல ஷாப்பிங் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் மகளை கண்டேன். என் மகளோட பேச்சனைக்கு பேசுறதுக்கு சரியான ஆசையா இருக்குது. ஆனா எந்த அந்த அந்த மகளோட உமா என் பழைய வயசு இருக்கிறோம். அவன் உப்ரா இல்ல. நான் கைத்து பேசினா சத்தம் வச்சிருவாவோ தெரியும். நான் ரொம்ப ஏக்கத்தோட வந்தேன், ரொம்ப கவலையோட வந்தேன். நாங்க ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கொண்டோம். எங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குமோ தெரியா. எந்த புள்ளைய பாக்குறதுக்கு வாப்ப கவலைப்படுறாரு. இதெல்லாம் மிருகத்தனமான செயல்பாடுகள். உங்களோட கோபம் உங்களோட மாப்பிள்ளையோட உங்களோட புள்ளைக்கு வாப்போட கோபம் காட்டேலாது. கணவன் மனைவி பிரியேலும் வாப்ப புள்ள பிரியேலா? அந்த புள்ளைக்கு வாப்ப வழி, வாப்ப வழி. இந்த விஷயம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கோ. இதெல்லாம் எழுந்தோம் மிக தெளிவா படியுங்கோ. நித்தாக செய்தத்துக்கு முன்னால் நித்தாக பற்றி படியுங்கோ. நாங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டாக போவோமா? எங்களுக்குள்ள மாற்றம் என்ன? நாங்க எப்படி பிரியோம் என்று படியுங்கோ. இது மிக முக்கியமான தலையங்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள தஃபீக் செய்வானாக. கடைசி தலையங்கம் தான் நான் நம்புறேன் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்று சொல்லி என்ன சொல்ல போறாரோ தெரியாது சொல்லி யோசனையா இருக்கும். இதனால கொண்டு யாச்சுக்கோங்க. ரெண்டாவது திருமணம் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றிருக்குது ரெண்டாவது கல்யாண மண்டக்குள்ள. ரெண்டாவது கல்யாண மண்டா ஒன்றிருக்குது மாப்பிள மவுத்து கொண்டாட்டி கிளம்பிச்சுடே இல்லையா? இதுக்கு ரெண்டாக தானே மனைவி மவுத்து மாப்பிள ரெண்டாக அமைக்கு இதே மண்ணா? இதுல யாருக்கும் மாற்ற கருத்து இல்லையே? இதுல யாருக்கும் மாற்ற கருத்து இல்ல. ஆனால் பெண்களை பொறுத்தவரையில கணவன் மௌத்தானதுக்கு பிறகு இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்காம தந்த வாழ்க்கைய பொறுமையோடு பத்தினித்தனத்தோடு பாதுகாப்போடு தந்த வாழ்க்கைய கடத்துறா. அவருக்கு ஏராளமான நன்மாராயங்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஏன்
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பொம்புலேயும் நானும் நாளைய கியாமத்தில் சுவர்க்கத்தில் பிடித்திருப்போம். அன வம்ராத்துன் சொன்னாங்க சகோதரங்க, நானும் ஒரு பெண்ணும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம். கஹாத்தை நியோமல் கியாமா, இப்படி அந்த பெண் யாரு தெரியுமா? இம்ராத்துன் ஜாத்து மன்சபின் வ ஜமாலின், நல்ல ஒரு ஸ்டேட்டான ஒரு பொம்புளை, ஸ்டேட்டான குடும்பத்தில் உள்ள பொம்புளை, நல்ல அழகும் கொடுக்கப்பட்ட பொம்புளை, அழகும் இருக்குது நல்ல ஸ்டேட்டும் இருக்குது. எத்தனையோ பேர் அவர் நிக்காக பேசி வாராங்க, கணவன் மௌத்துத்தாடே நான் ஒண்ணு முடிச்சு கொடுன்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டு வராங்க. ஆனாலும் அவ சொல்றா, நான் நிக்காக செய்யற ஐடியா இல்ல, என் மௌத்தா போன கணவன் எந்த கஸ்டடியில பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டிருக்கிறாரு, இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கர சேர்க்கிறது இந்த பொறுப்பு, நான் இந்த மக்களுடைய மடியில போயிட்டு சுகம் தேட விரும்பலன்னு, இந்த குழந்தைகளுக்காக வேண்டி தந்த வாழ்க்கை அப்படியே குருபா செஞ்சுட்டான், இந்த குழந்தைகளுக்காக வேண்டி தந்த வாழ்க்கை அப்படியே பொறுத்து கொண்டான். சொன்ன மாப்பிள மூத்தாகக்குள்ள அஞ்சு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டிருக்கிறாரு, முதல் புள்ளைக்கு வயசு 10, கடைசி புள்ளைக்கு வயசு 2, நான் இந்த அஞ்சு புள்ளைய வச்சுக்கொண்டு இன்னொரு மடியில போயிட்டு சுகம் தேடினா இந்த புள்ளையோட செய்தி என்னவாகும், இந்த புள்ளைகள் எப்படியாகும்? எனவே நாங்கள் அஞ்சு பேரு, இந்த அஞ்சோடைய சேர்ந்து நான் 6, நாங்கள் 6 பேரும் சேர்ந்து வாழ்க்கை அமைச்ச போறோம் என்று சொல்லி இந்த 6 5 பிள்ளைகளுக்காக வேண்டி அந்த தாய் மறுமணத்தை விட்டும் அவ தன்னை பாதுகாத்துக் கொண்டு நான் தனிமலை முடிக்காமல் இருக்க போறேன் என்ற நோக்கத்தில் அவ வாழ்ந்து அப்படியே மௌத்தாகுவான் இருந்தா சொன்னாங்க செல்லம், அந்த பெண்ணும் நானும் நாளில் கியாமத்தில் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம். சொன்னாங்க சந்தோஷமாங்க, நான் இந்த வாழ்க்கையை என் உம்மத்துக்கு குருபான் செஞ்சேன், இந்த பெண் தந்த வாழ்க்கையை ஒரு குடும்பத்துக்கு குருபான் செஞ்சிருக்கிறான். பெண்களுக்கு சொல்லுங்க, இத தாய்மாருக்கு சொல்லுங்க. இப்படி மாஜா ஒரு விவாதத்தில் இருக்குது, சில பெண்கள் போவாங்க நாளைக்கு நாளை கயாமத்தில் மீதான் என்ற தராசியில் அமல் கொண்டிருக்கப்பட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் போவாங்க சுவர்க்கத்துடைய கதவின் பக்கமாக, சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் யாரெல்லாம் சுவர்க்கம் போவாங்களோ அவங்க எல்லாரும் நிற்பாங்க கதவு கிட்ட, கதவு மூடப்பட்டிருக்கும். சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க கதவை திறக்கிறதுக்கு, கதவை தட்ட போறாங்க, பின்னால சில பெண்கள் நடந்து வராங்க, சில பெண்கள் நடந்து வருவாங்க பின்னுக்கால நடிக்கு பின்னால பின்னுக்கு பார்ப்பாங்க, திரும்பி சகமாங்க, யாரப்பா இது கேட்பாங்க, மால குன்ன அன் துன்ன, நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? அவங்க சொல்லுவாங்க, நாங்க சில பெண்கள் எங்களை வாழ்கிற பருவத்தில், நாங்க வாழ்ற வயசுல எங்களை கணவன்மார் எங்களை விட்டு பிரிஞ்சாங்க, ஆனா மௌத்தாகக்கூடிய கட்டத்தில் யத்தீம்களை விட்டுட்டு போனாங்க, அந்த யத்தீம்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி நாங்க திருமணம் முடிக்காம எங்களை வாழ்க்கையை நாங்க குருபா செஞ்ச பெண்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்க. அந்த பெண்களும் சேர்ந்து பேசி நபியோடைய சுவர்க்கத்துடைய கலர் திறப்பாங்க. இதுதான் புள்ள வளர்க்கிறது, தாய் குளம் பிள்ளைகளுக்காக வேண்டி தந்த வாழ்க்கையை குருபா செய்யறது. நான் ஆபீஸ்ல வேலை செய்ய ஸ்டாப் அல்ல, நான் ஃபிளைட்ல பறக்கிற குரு அல்ல, நான் ஒரு கவுண்டர் அல்ல, நான் ஒரு டீச்சர் அல்ல, நான் ஒரு பிரபுதர் அல்ல, நான் ஒரு வைத்தியர் அல்ல, நான் ஒரு குழந்தைகளுக்கு தாய் என்ற பெருமை அவளுக்கு கிராமத்திலையும் பெருமை. அந்த தாய்க்குள்ள சுவர்க்கம் போகும் இஷா அல்ல. நான் ஒரு தாய், எனக்கு பின்னால் ஒரு சந்ததி இருக்கிறது, எனக்கு பின்னால் ஒரு பரம்பரை இருக்கிறது, இதை மறந்துவிட வேண்டாம், இதை மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கை நல்ல யானை இது, பிள்ளைகளோட தாய், தாயோட பிள்ளைகள். எனவே இப்படிப்பட்ட கொண்டிருக்கிறது, மறுமணம் செய்து கொள்வது பெண்களுக்கு ஆகும், பிள்ளையெல்லாம் திருத்துட்டாங்க, நிக்காக செஞ்சுட்டாங்க, இப்ப ஒரு பெண் விரும்புறா மறுவ நான் வாழோனம் தாராளமா வாழேனும். சில பெண்கள் இருக்கிறாங்க அப்படி, திட்டத்தினோடு நான் நலனோடு சொல்வேன், சரி ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன சொன்னா, பெண்கள் யாருக்கும் தேவைப்படலாம், குழந்தை எல்லாம் தடுத்துட்டாங்க, நிச்சயம் செஞ்சுட்டாங்க,
அவருக்கு வயசு 45 ஏற்கனவே பொம்பளை பிள்ளை 3 எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க மாப்பிளையும் தலாக்கு சொல்லிட்டாரு மாப்பிளை மௌத்தாயிட்டாரு அவருக்கு வயசு 45 இப்ப அவ சும்மா இருக்க தேவையில்ல அவருக்கு என்ன செய்யலாம் இப்ப ஏன் புள்ள எல்லாம் வளர்த்துட்டான் புள்ளையில நிக்கா செஞ்சுட்டாங்க அவருக்கு மறுவ நிக்கா செஞ்சு கூட பிரச்சனை இல்லை புள்ள பொறுப்பு இருக்கிறது புள்ளைகளுடைய ஹக்கில தரவரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பொம்பளை பொறுமை செய்வாங்க இருந்தா அந்த பொறுமைக்கு பகரம் பொறுமை கல்லா கொடுக்கிற கிஃப்ட் நாளைய கயாமத்துல சுவர்க்கத்துல நபியோடு எப்படி இருப்பாங்க சுவர்க்கத்துடைய கதவை சேர்ந்து ரெண்டு பேரும் திறப்பாங்க இது அந்த சம்பந்தம் இரண்டாவது திருமணம் என்று சொல்லக்குள்ள இதை நான் மூணா பிரிச்சிருக்கிறேன் மூணு கூட்டமா பிரிச்சிருக்கிறேன் ஒரு கூட்டம் இருக்கிறீங்க இந்த சபையில இன்னும் கல்யாணமே முடிக்கல என்ன இன்னும் கல்யாணமே முடிக்கல உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப ஐடியா இருக்குமெண்டா தயவு செஞ்சு கல்யாணம் பேசக்குள்ளே சொல்லிடுங்கோ நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட ஐடியா எனக்கு இருக்குது இதுக்கு நீங்க ஒப்பந்தமான கேட்டுக்கோங்கோ நோ அப்செக்ஷன் லெட்டர் என்ஓசி லெட்டர் வந்து எடுத்து சைன் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு உண்மையிலே ஐடியா இருக்குது நபியுடைய சுண்ணாவான எத்தனையோ விதவக்கங்கள் இருக்கிறாங்க அவருக்கு வாழ்க்கை உருக்கோளம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க லைஃப் இல்லாமல் இருக்கிறாங்க நான் நாலு யார ஏழை பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன் உங்களுக்கு இப்ப ஐடியா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கட் அண்ட் ரைட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா கைத்து கிறிஸ்த கிளியரா சொல்லுங்க நான் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது நான் நிக்காக செய்யறதுக்கு அதுக்கு நீங்க அப்செக்ஷன் இல்ல தாடு நோ அப்செக்ஷன் தாடு நீங்க எனக்கு ஒரு இதுல டைப் பண்ணி தாங்க நான் உங்களோட கல்யாணத்தை பத்தி கன்சிடர் பண்றேன் என்று ஓப்பனா பேசுங்கோ யாருக்குமே ஐடியா இருக்குமெண்டா அதை செஞ்சு கொள்ள பாருங்க அதை செஞ்சா யாருக்கும் ஒன்றும் செய்யலாது அதுக்கு பிறகு யாருக்கும் கூட்டாடோ வேணாது இது யாரும் கல்யாணம் முடிக்காதவர் அப்படி பார்த்தா யாரும் வைக்க மாட்டாங்க ஏண்டா எப்படி கடை முடிச்சுக்கிறதே பாக்குறது அப்ப சொல்லுவா என்ன ஆகுதா தொண்டை இல்லாம ரெண்டை பத்தி பேசுறீங்கன்னுவாங்க நாங்க பத்திர பாட எழுதுக்குத்தான் தெரியும் இதை சொன்னா தருவாங்க யாரு கேட்பீங்க சரி இதை நான் சொல்றேன் மிக தெளிவா சொல்றேன் அப்படி ஒரு கிளியராக நாங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே வராது அப்ப உலகத்துல இலங்கையில இந்த உலகத்துல ரெண்டாவது கல்யாணம்ன்றது சுமூத்தா பைத்துக் கொண்டு பிரச்சனை இல்ல ரெண்டாவது ஒன்று இருக்குது கல்யாணம் முடிச்சிட்டோம் ரெண்டாவது கல்யாணம் இன்னும் முடிக்க இல்ல முடிக்க ஆசை இருக்குது ஒரு ஹோப் இருக்குது முடிச்சா நல்லவன்னு சில யோசனை இருக்குது அப்ப இவங்க என்ன செய்யணும் இவங்களுக்குரிய பொறுப்பு என்ன உண்மையிலே சொல்றேன் ரெண்டாவது கல்யாணம் என்றது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக பிறந்த எல்லாருமே விரும்பக்கூடிய உண்டு இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல எல்லாருக்குமே தேவை எல்லாருக்குமே ஆசை இது இல்லாதவர் ஆம்பளை இருக்கோமே இல்லாது எல்லாருக்கும் விருப்பம் இது இயற்கை இது சிப்பிரி பெண்ணாக படைக்கப்பட்ட யாருமே இதுக்கு விருப்பம் இல்லை என்றே உண்மை அவங்க விருப்பம் இல்லை யாருமே விருப்பம் இல்லை யாருமே விருப்பம் இல்லை இது அழகும் உண்மை நபியுடைய மனைவிமாராக இருந்தாலும் இதுக்கு அகேன்ஸ்ட் தான் பாத்திமா ரவியல்லாஹ் தஆலா அன்ஹாவும் இதுக்கு அகேன்ஸ்ட் தான் சாரா ரவியல்லாஹ் தஆலா அன்ஹாவும் அகேன்ஸ்ட் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு கல்யாணம் முடிச்சாங்க யாரு யாரை முடிச்சாங்க சாராவ முடிச்சாங்க அது மாமட மகள் சாச்சர மகள் இன்னொரு பெண்ணை முடிச்சாங்க ஹாஜர் என்ற பெண்ணை தஃப்சீர்கள்ல வந்திருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்கண்டா சாரா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத நேரத்தில் வருவாங்க இல்லாத நேரத்தில் வந்து பார்த்துட்டு போகக்குள்ளன்னு செய்யுமா பின்னுக்கு போக போக செய்வாங்களா அந்த பாலைவனத்தில் காலடித்து வைக்க கட்சிக்கிறே அலையும் அழிஞ்சிட்டு தான் போவாங்க அலையும் அழிச்சிடுவாங்க ஏன் அவ கண்டுகொள்ள கூடாது இந்த நட அடையாளம் இருக்கிறேன் இதையும் கண்டு என்ன நான் வந்தத்தை கண்டுகொள்ள இது இயற்கையாக உள்ளது இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் ஆனா ரெண்டாவது கல்யாணம் என்ற ஐடியா இருக்கும் ரெண்டு விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்துது முதலாவது பைனான்சியலி நீங்க கம்ஃபர்டபிள் எதுக்கு
அந்த ரெண்டு பேரையும் வச்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு பைனான்சியலி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருப்பிடம், ரெண்டு பேருக்கும் சாப்பாடு, ரெண்டு பேருக்கும் உணவு, ரெண்டு பேருக்கும் உடை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடத்தாற்றத்துக்குரிய வசதி அவங்கள்ட்ட இருக்கும். ரெண்டாவது, ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்க நீளம் நடத்த நீளமாக நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும். அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள் இருக்கு, இதுக்கு என்ன இருக்குது, கட்டு இருக்குது, தைரியம் இருக்குது. இப்பத்தான் கல்யாணம் முடிக்கிறது, பேசலுமா, ஏமாத்தேனுமா, தீர்ப்பண்ணேனுமா, இது லாஜிக்கலி பேசுறதால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையால நாங்க எந்த சந்தோஷத்தை பார்க்கிறோமோ அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டாங்க. இப்ப ஞாபகத்துக்குங்க ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு பெண் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டாரு, நான் சொல்றேன் தைரியமா செய்யும், செய்யறவங்க தைரியமா செய்யும், செய்யறவங்க தர்சோட செய்யும், செய்யறவங்க மறக்காம செய்யும். இந்த ரெண்டு வசதி உள்ளவங்க எனக்கு நீதம் செலுத்தேறும், இரண்டாவது பைனான்சியலி நான் ஸ்டேபிள் எனக்கு ஏறும் என்று சொல்லக்கூடியவங்க ரெண்டு ஒரு விஷயம் ஒரு நாளும் மறக்காம செய்வோம். அல்லாத உதவிய கண்ணால பார்ப்பீங்க, மறைச்சா மாட்டிக்கொள்வீங்க. நாங்களத்துல போகும் கைத்தோட ஒரு பெண்ணோட பேசுறோம், நாங்க பேசல என்ன ஆளுக்கு பேசுறோம், என்ன சொல்றோம், இங்க வாமா செஞ்சது மார்க்கத்துக்கு முரணானதா, ஏன் இவ்வளவு நாள் ஏன் எனக்கு இவ்வளவு நாள் என்ன இவ்வளவு தூரத்தில் ஏமாத்தி 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 நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஏன் எனக்கு சொல்ல இல்லை. இப்ப என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றது, இது ஒரு சைடு. இன்னமொரு சைட்ல இன்னமொருத்தர் சொல்றாரு, அவர் ரெண்டாவதா முடிச்சுடுவார், ஆசை விருப்பம் தேவை எல்லாம் சரி, நிபந்தனைகள் பூர்த்தி, மனைவிட்ட சொன்னாரு நான் ரெண்டாவது முடிக்க போறேன். அத்தரை மாற்றி நிப்பா, நான் தாய பார்த்து ரோட்ல முளப்பாட்டு நடக்கும், இதெல்லாம் இதெல்லாம் தோணும், இந்த படம் எல்லாம் ஓடும், அப்படி இதெல்லாம் படம் பார்த்தா இதோட ஸ்டேஜ் அப்படியே புளிமா ஓடுறது, நான் முடிக்கத்தான் போறேன். இவர் பேசாரு முடித்தாரு வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, நாலு நாளே போறணும் வந்தா. இப்ப என்ன முகம் எல்லாம் அப்படியே மலர் தீக்குது, பெரிய பிரச்சனை, சரி எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி சொன்னால் அடுத்த நாள் வேலையை போறாராம் ஆபீஸுக்கு, ஆபீஸ் வேலையை போக்குள் ஒன்றும் செய்யலையா, சாப்பாடு இவரே போயிட்டு என்னமோ 500 சனவா போட்டார், அவரே சாப்பிட்டார், அவரே ஷூ போலீஸ் பண்ணார், அவரே அயன் பண்ணார், போக்குள்ள முள்ள தெரியாம ரெஜிஸ்ட்ரேஷன் கொப்பிக்குதே, எந்த கொப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் கொப்பிக்குதே, அதே மேசல இருந்து கைத்தார் அவருக்கு இன்னும் கன்ஃபார்ம், இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அவன் மனுஷன், அவன் இப்ப யோசிக்கிறா இவரை செஞ்சது மார்க்கத்தில் உள்ளத்த, மார்க்கத்தில் உள்ளத்த நீக்காரு, எனக்கே மாற்றோம் இல்லை, எனக்கு மறைச்சோம் இல்லை. இப்ப ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல மேலையும் கீழே வாழ்றாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே ரெண்டு வீட்டுக்கும் ஒரே குசினி, இந்த கட்சோட செய்ய பாருங்க, செய்யறவங்க மறைச்சி ஒழிச்சி காட்டாம அங்க வச்சு இங்க வச்சு இதெல்லாம் செஞ்சா இது வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை இழக்குறீங்க. நல்ல ஆலோசிக்கோங்க, செய்யறதுக்கு நீயத்துள்ளவங்க இந்த கட்சி இருக்குமெண்டா செய்வோம், இந்த நீயத்திற்கு மண்டா செய்வோம். ஆனா இன்னும் வந்தோம் மிக முக்கியமா சொல்றேன், செய்யக்குள்ள உங்களுக்கு லோன், அதாவது லீகல் ப்ராப்ளம் வரும். என்ன லீகல் ப்ராப்ளம் சொன்னா, ரெஜிஸ்டர் கேட்பாரு ஏற்கனவே நீங்க கல்யாணம் முடிச்சவரான்னு சொல்லி, இப்ப என்ன சொல்றீங்க, அது நிறுவனமே மேரேஜ் ஸ்டேட். அப்ப பெண் சொன்னா போடுவா வந்துட்டு
கல்யாணம் முடிக்காத பெண் சரி அப்ப விஷயம் முடிச்சு இங்கெல்லாம் கல்யாணம் நீங்க போகணும் என்ன கல்யாணம் முடிச்ச பெண்ணு போடுவீங்க நீங்க முடிச்சால் என்று சொன்னா ஏற்கனவே முடிச்சால் என்றால் அதுக்கு கீழே மூணு கேள்வி கொடுக்கும் ஒன்று வரும் என்ஓசி லெட்டர் நோ அப்செக்ஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும் மனைவிட்ட வாங்கி கொடுக்கணும் இது கிடைக்குமா அங்க இது கிடைக்குமா சரி அப்படி இல்ல மனைவி ஏற்கனவே மவுத்து அப்ப டெத் சர்டிபிகேட் கொடுக்கும் மனைவி இருக்கிறா மவுத் இல்ல டிவோர்ஸ் அப்ப என்ன சொல்ற டிவோர்ஸ் கொடுக்கணும் இதை நீங்க கொடுக்காம இதுல நீங்க கல்யாணம் முடிக்காதவர் என்று சொல்லி நீங்க என்ன சரிங்க இப்ப நீங்க என்ன சரிங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படித்தான் பண்ணுவோம் அந்த பொதுவா பண்ற அப்படித்தான் நீங்க கேட்கற அவங்களுக்கு தெரிய முடியும் இல்லையா அப்ப பொதுவா அப்படித்தான் பண்றது இப்ப பண்ணிட்டு வந்தா விஷயம் ஓகே நீங்க வாழ்றீங்க இது எங்க தெரியுமா பயிற்சி பிரச்சனையாகும் நான் அடுத்த கட்டத்தில் பேசுவேன் எந்த பிரச்சனையாக வந்தா அனந்தர சொத்து பிரிக்கக்குள்ள பிரச்சனை வரும் அனந்தர சொத்து பிரிச்சக்குள்ள ரெண்டாவது நிக்காக செஞ்ச மனைவியிட இது இன்வாலிட் ஏன்டா இங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் இவன் சொல்றா இதுதான் இந்த மனைவி கணவன் அவர் சொல்றா இது என்ன கணவன் அப்பா கோர்ட் என்ன பார்க்க வேண்டா முந்தி உள்ளத்து தான் பார்க்கும் பார்க்கும் நீங்க அவளுக்கு போறீங்க இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்படும் யாருக்கு சொத்துல முதல் மனைவிக்கு தான் முழு சொத்தும் போகும் இரண்டாவது மனைவிக்கு எந்த சொத்தும் கிடைக்க மாட்டாரு பை லோ பை சரியாவல்ல பை லோ இப்ப நீங்க மாட்டிக்கொள்வீங்க எனவே இந்த உதயத்தையும் கருத்தில் கொள்ளுங்க இரண்டாவது நிச்சாக சேரத்துக்கு நோக்கம் உள்ளவங்க இது அம்மா உங்களுக்கு தந்த அனுமதி யாருக்கு தேவை இருக்கிறோ தேவை பல வகையாரு தேரும் மனைவிக்கு நோய் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களாப்பா மனைவிக்கு நோய் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க முடிக்கோணம் மனுஷன் தேவை பசி வந்தா எதனால நோய் முடிக்கலாம் மனைவிக்கு நோய் சில நோய் இருக்கு அந்த நோயோட குடும்பம் நடத்தேதாது உலமாட்ட சொல்றாங்க அப்பா சில ஆட்களுக்கு வாய் நாட்டம் வாய் நாட்டம் வாய் நாட்டத்தை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க டாக்டர் நாட்ட கேட்கலும் சில நாட்டம் இருக்குது குடல் நீந்து வாழ நாட்டம் இதுக்கு வைத்தியம் செய்ய கஷ்டம் நீங்க எப்படி வாழ போறீங்க கதாப்பு சொல்ல தேவை இல்ல அதவே வாழ வேண்டும் இந்த முறை நிக்காக செய்ய போறீங்க பித்தோடைய கிட்டாபு இருக்குது எத்தனையோ வகையான விஷயங்கள் ரத்தப்பா கருணா என்று சொல்லி எல்லாம் இருக்குது பெண்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் கல்யாணம் முடிச்சோம் ஒத்தர் வாராரு சத்திசாம் கல்யாணம் முடிச்சோம் பத்து வருஷம் ஆச்சு புள்ள இல்ல புள்ள எடுத்து வளர்க்கேறுமாறு கேட்கிறாங்க நீங்க ஏன் புள்ள எடுத்து வளர்க்க போறீங்க இன்னும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு புள்ள பெறுங்களேன் குரல் மனைவி அனுமதிக்கட்டுமே எனவே வாழ்க்கை யாச்சுக்கோங்க எல்லா கட்டத்திலும் ஒன்றோடே தான் நீங்க வாழணும் என்று இங்கே சொல்லப்பட்டில்லை உங்களுக்கு தேவை என்றிருந்தால் உண்மையிலேயே என்ன செய்யலாம் பிரச்சனை தேவை சிக்கல் கட்டம் நோய் புள்ள ஆசை இருக்குது இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு முதல் மனைவியால புள்ள கிடைச்சல்ல ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாங்க புள்ளட்டாக வேண்டி மாஷா மேலும் பிரச்சனை இல்லை ஆனால் டிரான்ஸ்பேரன்சி ரொம்ப தேவை கன்சீலிங் மறைக்க இயலாது பேச இயலாது ஒளிச்சேலாது ஆம்பள மாறி முடிந்தோ சிங்கங்கள் மாறிந்தோ தொடர்ந்து வெங்க பேப்பர் நாங்க முடிச்சுட்டோம் என்ன செய்ய போறீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க என யோசிப்பாங்க இன்னும் ஒன்று இரண்டாவது கல்யாணம் முடிக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் மன்னிக்காத சில பாவங்கள்ல இதுவும் உண்டு இரண்டாவது கல்யாணம் முடிச்சக்குள்ள பேச்சு ரெண்டாவது மனைவிட்டு போய் பேச வாடும் என்ன போய் பேசுறீங்க சொல்றாரு என்ன ஒரு நாள் வாழ்ந்து இன்றைக்குத்தான் நான் வாழ்ந்த மாதிரி இருக்கின்றாரு என்ன முதல் மனைவியை பத்தி முதல் நாள் ராவே கந்தம் பண்ணியாச்சு இன்றைக்குத்தான் நான் லைவ் வந்து கொண்டாடிக்கிறேன் இன்றைக்குத்தான் அந்த பார்த்தேன் இன்றைக்குத்தான் என்ன இதை கண்டுமா தவறு ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிற ஒன்றத்துக்காக வேண்டி முதல் மனைவியில எந்த குறையும் உங்களுக்கு பேசாது முதல் மனைவியில எந்த தவறையும் பேசாது ரெண்டாவது மனைவி கேட்பா இங்க ஏற்கனவே ஒரு மனைவி வச்சுக்கொண்டே என்ன முடிக்க போறீங்க எனக்கு தேவை அதுக்கு முடிக்க போறேன்
உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கம்ஃபர்டபுளா வாழ்றேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றேன். என் முதல் மனைவி நல்ல மனைவி, அத்தர் சொன்னார். அப்படி அத்தர் சொன்னாரு, அவர் சொன்னத ரெக்கார்ட் பண்ணி காட்டினாரு. முதல் மனைவியை பத்தி சொல்றாரு, என் முதல் மனைவி எனக்கு மனைவியா வந்தது, எனக்கு சம்பளம் 800 ரூபாய் இருக்குள்ள. இன்னைக்கு நீ எனக்கு மனைவியா வாரா, எனக்கு சம்பளம் 10 லட்சம் ரூபாய் இருக்குள்ள. என் முதல் மனைவி எனக்கு அவள் ரொம்ப தியாகம் செஞ்சா, அவத்தான் பெஸ்ட். நீ ரெண்டாவது உண்மையை சொல்றேன், ஏன் முடிக்கிறீங்க? எனக்கு தேவை அழுத்தி முடிக்கிறேன். உண்மையை பேசுங்க, ரெண்டு பேரத்தை போய் பேசலாம். இது பெரிய பெரிய வெளிப்படுத்தும். எனவே நான் வச்சுக்கோங்க, முடிக்கிறதுக்கு கச்சுள்ளவங்க, முடிக்க நீயத்துள்ளவங்க, வெறுமனே இந்த புத்தகத்தை, இந்த படத்தை படமாக ஒட்டுங்கோ, ரியல் படமாக ஒட்டுங்கோ, வெறுமனே கற்பனை படமாக யாரும் ஒட்ட போகவாரம். இது ரெண்டாவது. இன்னும் ஒன்று சொல்றேன், மருமகன் கல்யாணம் முடிக்க போறாரு, மாமனார் சும்மா குடிச்சோ மனம். என்ன மாமனார் சும்மா குடிச்சோ மனம், கணவாரோ மனம். இது மருமகன் வேற ஒப்பிடுங்க, மருமகன் ஒப்பிடும் அவர் முடிச்சு யார் என்ன செய்ய மார்க்கம் கொடுத்த அனுமதி அவர் செஞ்சு நிற்கிறார். சும்மா மாப்பிள நானா சொந்த நானா சும்மா குடிக்கிறது, மச்சத பார்த்தீங்களா என்ன நீக்கா சொல்லு இல்ல. இது ரெண்டா இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும். சரி, மூணாவது ஒன்றாக நான் சொல்றேன், அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட கலைக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ, வேணவெண்டோ வேணாமெண்டோ, எப்படியோ உங்களோட கணவன் கல்யாணம் முடிச்சிட்டார், கல்யாணம் முடிச்சிட்டார். இப்ப என்ன செய்ய, இப்ப என்ன செய்ய? கணவன் முடிச்சிட்டாரு, உண்மையிலே மறைச்சாரு, உண்மையிலே எனக்கு பொய் சொன்னாரு, எனக்கு இதை சொல்ல இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களுக்கும் மார்க்கம் இருக்குது, உங்களுக்கும் மார்க்கம் புத்தி சொல்லுது. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த கட்டத்தில் நீங்க அம்மா எனக்கு என்ன சொல்றாரு என்று மட்டும் பாருங்க, வேற ஒன்றையும் நீங்க பார்க்க வாரம். எனக்கு ரோட்ல புகழா போகுது, அந்த கல்யாணத்துக்கு போல என்ன மக்கள் பார்த்து பேசுவாங்களே, என நானத மனைவி என்ன பார்த்து சிந்தரிப்பாரு என்ற எந்த இதுவும் பார்க்காம நீங்க பாருங்க, எனக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, என் கணவன் இப்படி ஒன்று செஞ்சிட்டு வந்திருக்கிறாரு, இப்ப நான் என்ன செய்யணும்? அன்பான சங்கையாளர்களே, அம்மா உங்களுக்கு மேலான சுவர்க்கத்தில் வச்சிருக்கிறான். இதுல முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீங்க கலா சதுர நீங்க பொருந்திக்கோங்க, கலா சதுர நீங்க பொருந்திக்கோங்க. அல்லாஹுடைய கலா, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹ் வச்சதுதான் நடக்கும். அல்லாஹ் என்ன படைக்க முந்தியே இந்த விஷயத்தை அல்லாஹ் எனக்கு எழுதிட்டான், எனவே இதை நான் கபூல் செய்ய போறேன். எனக்கு எதுவுமே இதுல பேச ஏலா, எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீ அவரை தலாப்பு சொல்லிட்டு வாங்கோண்டு சொல்ற ரைட்ஸ் எனக்கு இல்ல. நான் அப்படி என் கணவனை வச்சு பலாத்காரப்படுத்துவேன் என்றிருந்தோ, ஞாபகம் வச்சுக்கொண்டோ, என்னுடைய தாக்கம் இந்த புள்ளக்கு வந்து சேரும். இன்னைக்கு சொல்றேன், யாரையோ தலாக்கு சொல்ல சொல்லி நாளைக்கு இந்த புள்ளை அம்மா தலாக்கு சொல்ல வச்சிருவான். எந்த காரணம் கொண்டு உங்களுக்கு சொல்ல ரைட்ஸ் இல்ல, அவரை தலாக்கு சொல்லுங்க ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. மிச்சம் மிச்சம் வேணும் என்றா உங்களோட ரோஷம் தொங்குது, உங்களால் கட்டுப்படுத்த ரோஷம் என்றிருந்தால் உங்களுக்கு தலாக்கு வாங்க ஏழும். ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய விளைவுகளையும் நீங்க கருத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தலாக்கு கேட்கலும், என்ன தலாக்கு சொல்றது கேட்கலும், ஆனால் உங்களுக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய விளைவுகளை கருத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒன்றிய கதா கதில புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னது சொன்னா, குர்ஆன் சொல்லிருத்தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தது போல மன்னியும் போது சொல்லி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறந்தது போல மறந்தது போது சொல்லி. ஏன் சகோதரியே, ஏன் அன்பு தாயே, ஏன் அன்பு சகோதரியே, உன் கணவனை உனக்கு மன்னிக்க முடியாது? ஏன் உன் சகோதரர் கணவனை மன்னித்து மறக்க முடியாது? கணவன் செய்த தவறை மன்னித்து விட்டேன். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மறக்கக்கூடியவன்.
நானும் என் அல்லாஹ்வை போல என் அல்லாஹ்வுடைய சிறப்பை போல நானும் என் கணவனை மன்னித்து விட்டேன், என் கணவனை மறந்து விட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தள்ளிய சகோதரனை மன்னித்தது போல ஒட்டகத்துடைய குரலை குறந்து நபியுடைய கருத்துல போட்ட அந்த மக்களுக்கு காவிர்களை நபி மன்னித்தது போல நபியுடைய மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த காவிர் வந்து நபியுடைய மகளாருக்கு அம்பைதான். அந்த நபியுடைய மகளார் சுருண்டு கீழே விழுந்தா கட்டம் கலைந்து கீழே கொட்டிச்சு. அந்த மகளார் அதுல மூத்தானாங்க. அப்படிப்பட்டவனையும் நபி மன்னித்தாங்க. அந்த நபியுடைய உம்மத்தாகிய நாங்க எங்களுக்கு ஏன் அன்பு சகோதரியே, ஏன் அன்பு தாயே, உன் கணவனை மன்னிக்க முடியாது? கணவன் செஞ்சுட்டாரா, சரி என்ன செய்ய, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாங்க மன்னிப்போம், நாங்க மறந்துட்டோம், எனக்கு ஒரு கலா கதிர், எனக்கு ஒரு கலாவும் கட்டளையும், நான் இதை பொறுத்துக் கொள்ள போறேன். அல்லாஹ் என் வாழ்க்கையில கொஞ்ச நாள் எஞ்சி இருக்கிறது, இதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் என்ற முடிவுக்கு வாங்கும். மூன்றாவது விஷயம், அன்பான தாயே, என் கணவன் ரெண்டாவது முடிச்சுட்டாரு, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு என்று சொல்லி 24 hours உங்களோட ஒட்டுக்குள் இதைத்தான் நீங்க பேசுறீங்க, இதைத்தான் கேட்கிறீங்க, இதைத்தான் பேசுறீங்க, இதைத்தான் டெலிபோன்ல கலைக்கிறீங்க, இதைத்தான் இமெயில் அடிக்கிறீங்க, இதைத்தான் எஸ்எம்எஸ்ல பேசுறீங்க. யார கண்டாலும் இதாலும்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வீட்டுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் சைக்காலஜிக்கலி அவங்க வீட்டாகுவாங்க. அவங்க 24 hours பார்க்கறது உம்மட ஏக்கத்தை தான், 24 hours பார்க்கறது உம்மட பிரபலத்தை தான், 24 hours நம்ம ஃபீல் பண்றது உம்மட கஷ்டத்தை தான். அவங்க வாழ்க்கையில மெட்டீரியல் எவ்வளவு தான் கூட இருந்தாலும் அவங்களுக்கு உம்மட கண்ணால கொட்டுற கண்ணீர் சொத்துக்கள் தான், உண்மை அழுகிற அழுகத்தான், வாப்பவோட பிடிக்கிற கண்டத்தான் அவங்க கண்ணுக்கு முன்னுக்கு வரும். வாழ்க்கையில ஞாபகம், இதனுடைய ரீஆக்சன் எங்க வருமெண்டா, இந்த புள்ள கல்யாணம் முடிச்சாலும் அதே ரீஆக்சன் தான் அந்த புள்ளட வாழ்க்கை. அன்பான சகோதரியே, தாயே, உனக்கு நடந்த கஷ்டத்தை உன் பிள்ளையில கருத்துல வச்சாரு, உன் பிள்ளையுடைய கருத்துல சுமத்தாட்டாரு, பொறுத்துக்கொண்டோ, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிங்கோ, பிள்ளைகளுக்கு நலவை சொல்லிக் கொடுங்கோ, பிள்ளைகளுடைய நல விஷயத்துல ஆயிரம் காட்ட பாருங்கோ. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நாலாவது, அன்பான தாயே, கணவன் ரெண்டாவது முடிச்சுட்டாரா, இப்ப நீங்க யோசிக்கணும், கணவன் முடிச்சா அனந்தர சொத்துல எனக்கு கிடைச்சிற பங்க போல அதே பங்கு அவருடைய ரெண்டாவது மனைவிக்கும் கிடைக்கும், மூணாவது மனைவிக்கும் கிடைக்கும், நாலாவது மனைவிக்கும் கிடைக்கும். நான் அவருடைய ரெண்டாவது மனைவிக்கு அவருடைய மௌத்துக்கு பிறகு பங்கு கொடுத்தான அந்த முழு பங்கையும் நான் சுருத்தி எடுத்துக் கொண்டா அந்த பங்கு உனக்கு ஹலால் இல்லை, அது ஹராமான பங்கு. மை லா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் சொல்லும், மை லா ஆஃப் த கண்ட்ரி, இது உனக்குரிய சொத்து என்று சொல்லும். ஆனா இஸ்லாமிய முறப்பிரகாரம் உங்களோட கணவன் ஈஜாபு கபூல் செஞ்சிருப்பார் என்றிருந்தால் அந்த சொத்து உனக்கு மட்டுமல்ல, அந்த சொத்துல ரெண்டு பேருக்கு பங்கு போகும். உனக்கு ஆறே காவீதம், இவருக்கு ஆறே காவீதம். உங்களோட மௌத்தான மையத்துக்கு புள்ள இருக்கின்றிருந்தால், மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லை என்றிருந்தால் உனக்கு 12.5 வீதம், ரெண்டாவது மனைவிக்கு 12.5 வீதம் போகும். நாலு மனைவி இருந்தா அந்த நாலு பேர் 12.5 வீதத்தை நாளா பிரிச்சோடம், அல்லது 25 வீதத்தை நாளா பிரிச்சோடம். இது அனந்தர சொத்தில் வரக்கூடிய சட்டம். அன்பான சகோதரியே, உன் மன கணவன் ரெண்டு கல்யாணம் முடிச்சிருப்பார் என்றிருந்தால் நீங்க விரும்பினோ விரும்ப இல்லையோ அல்லாஹ் பங்குன்றான், அல்லாஹ் கொடுத்து விட்டான், ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அனந்தர சொத்துல பங்கு போகும். இதையும் கருத்துல கொள்ளுங்கோ. இது அல்லாஹ் ஹலாலாக்கினது, இதுக்கு எதிராக எதையுமே உங்களுக்கு பேசுகிறான். அப்ப என்ன கொண்டு கேட்கும், நாங்க ரெண்டாவது கல்யாணம் முடிக்கக்குள்ளேயே ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், அனந்தர சத்துல பங்கு கேட்க கூடாது சொல்லி. யாரு போட்டி, யாரு யாரு சொல்லுங்களேன். கணவன் போட்டிருக்கிறார், கணவன் சொல்றாரு ரெண்டாவது மனைவி இங்க வாங்குவோம், நான் முடிக்கிறேன், அனந்தர சத்துல பங்கு இல்லை உங்களுக்கு. ஒரு வீட்டை வாங்கித்தாரேன், ஒரு வாகனம் வாங்கித்தாரேன், நீங்க எல்லாம் செப்பரேட் ஆகிதோட கேட்டு வரப்படாது. ஞாபகத்துக்கு இந்த எக்ரிமெண்ட் வேலிட் இல்ல,
இந்த எக்ரிமெண்ட் சுருத்தி அப்படியே டேமேஜில் போட்டுடும். ஏண்டா அனந்தர சொத்தை பத்தி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. ஏன் அது உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள விஷயம், அது உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள விஷயம், உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள விஷயத்தை உங்களையும் பேசலா. அனந்தர சொத்து யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுறதோ அவர்களுக்கெல்லாம் பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளும்போ நான் இவ்வளவு விஷயத்தையும் மிக சூட்டமாக அழகா சொல்லிட்டேன். முடிக்க தைரியம் உள்ளவங்க இந்த ரெண்டு நிபந்தனையோடு அழகான முறையில குடும்பத்தை பகச்சு கொள்ளாம மிகவும் அழகான முறையில இதை செய்ய பாருங்க. இல்லாம எழுச்சி மறைச்சி ரகசியமாக பொய்யிலே காலத்தை ஓட்டி 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 எங்க வாழ்க்கையை ஓட்டுவோம் என்றிருந்தா அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் இன்பம் அடைய முடியாது, சந்தோஷம் அடைய முடியாது. வாழ்க்கையில என்ஜாய், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது என்ன பேசுறதுல அந்த உண்மை புரிய மக்களை ஆக்கிக் கொள்ள பாருங்க. இதோட சேர்த்து ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நான் எங்கேயோ சொல்லிருக்கோட மறந்துட்டேன். உம்மத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு நோய் தான் இந்த கே. கணவன் மனைவி அல்லது மனைவி கணவன் மாணவி மருமகளுக்கு சரியாக செய்தி வந்திருச்சு. ஊழியம் பண்ணி மனசை மாற்றுறதுக்கு, உமா விட்ட மறக்க வைக்கிறதுக்கு, மாணவி விட்ட மறக்க வைக்கிறதுக்கு இது செய்யறாங்க. எத்தனையோ பேர் என்ன மருமகன் உமாவோட சித்தம் தொடர்பு வந்துருச்சு, தீர கலர்ச்சி அப்படியே கொடுத்துட்டான். இது இது சூனியம், இது புத்தருடைய வாழ்க்கை. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள இந்த சூனியம் ஏராளம் இருக்குது. நீங்க தமிழுக்கு போனாலும் இந்த சூனியத்தை வெட்டேடா. மருமகன் உண்மை கூட போறாரு, மருமகன் டாக்டரோட ரொம்ப தொடர்பு, மறுநாள் ரொம்ப அந்த மட்டம் வாசி. இதுக்கு மாணி செய்யற வேலை, இது செய்யற வேலை என்ன? எங்கேயாவது ஒரு பூசாரத்தை பயிர்த்து சீனியை மந்திரிச்சு தேசிக்கொண்ட மந்திரிச்சு சலாதுல ஊட்டி சீனியை குழந்தை தீர கலக்கி கொடுத்தாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு வெறுப்பு புறக்குது. நாங்க இதை நம்பல, ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் நாங்க நம்புறோம். நடுவா கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூனியத்தை பத்தி. சூரிய பெரும் பாவம், சீனி மந்திரிக்கிறது, தகடு வச்சுறது, என்ன தேசிக்க மந்திரிக்கிறது, தேசிக்க வெற்றது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய அத்தனை விடயமும் சூரியத்தை சார்ந்தது. இதை வாழ்க்கையில அறாமாக்கிருந்தோ அப்படி யாராவது செஞ்சிருந்தால் நீங்களாகவே தைத்து அதை இல்லாமாக்க பாருங்கோ, நீங்களாகவே தைத்து அதை இல்லாமாக்க பாருங்கோ. இல்லை என்றிருந்தால் இதனுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய அத்தனை விளைவுக்கும் நீங்க கபருக்கு போனாலும் இந்த பாவத்துக்குரிய பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழ வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து நம் அனைவருடைய ஈரோக வாழ்க்கையையும் ஹைரானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த யுவாஃபீ நிஅமஹு வஇக்காஃபி மஸீதா. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. ربنا لك الحمد ملء السماوات وملء الارض وملء ما شئت من شيء بعد. اهل الثناء والمجد احق ما قال العبد وكلنا لك عبد. يا الله رب الرحمن ربكم القريش الكالم بالعنيتهم من نتره وياك. يا الله رب الرحمن انه ليتالم بالكفرم بالقريش العنيتهم من نتره وياك. لانا طارقل يا الله لانا طارقل يا الله நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குதுவாயா. யார நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குதுவாயா. யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குதுவாயா. யாரெல்லாம் கணவன் மனைவி இல்லாமல் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அனைவருக்கும் ஏற்பாடு செய்துடுவாயா. பாதுகாத்துடுவாயா, கண்ணை பாதுகாத்துடுவாயா, அராத்தி விட்டு பாதுகாச்சிருவாயா. எங்களுடைய பெற்றோரை பிறந்து கொள்வாயா, எங்களுடைய பெற்றோரை அபூசிடுவாயா. யார் யாருடைய பெற்றோர்கள் கபலாக மாறிவிட்டார்களோ அனைவருடைய கபல் என்று ஆசமாக்கியிருப்பாயா.
அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய், அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய். அல்லாஹ் யார் யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அல்லாஹ் சரீர சகத்தை கொடுத்துடுவாயா, ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்துடுவாயா, பிள்ளைகளை கொண்டு கண் குளித்து சீபாக்கிவிட்டா, பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதையா, மனைவி மக்களை பிறந்து கொள்வா, மனைவிமாரை பிறந்து கொள்வா, மனைவிமார்களை கபூல் செய்வாயா, யாழ்லா மேலான தாக்கத்தை சீபாக்கிடுவாயா, ஆரோக்கியமான வாழ்வு நசீபாக்கிடுவாயா, யாழ்லா எங்களுக்கு மத்தியில் அன்பு உருவாக்கிடுவாயா, யாழ் அன்பான வாழ்வு நசீபாக்கிடுவாயா, இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பிறந்து கொள்வாயா, இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் கேட்டுக் கொடுத்து அனைவரையும் பிறந்து கொள்வாயா, அனைவரையும் கபூல் செய்வாயா, யாரெல்லாம் உழைத்தார்களோ யாரெல்லாம் தரவட்டார்களோ அனைவருக்கும் மேலான நாமத்தில் கொடுப்பாயா, யாழ்லா பள்ளியுடைய நிர்வாகிகளை கபூல் செய்வாயா, யாழ்லா அனைவருக்கும் எல்லா வகையான தாக்கி சீபாக்கிடுவாக, கண்ணூத்தை விட்டம் பாதுகாத்துடுவாக, சூழ்ச்சியை விட்டம் பாதுகாத்துடுவாக, பொறாமைகள் விட்டம் பாதுகாத்துடுவாக, யாழ்லா யாழ்லா ஹிராசு நசீபாக்கு. ஹிராசு நசீபாக்கிடுவாரா, தீவிரங்களை பிறந்து கொள்வாரா, தீவிரங்களை பிறந்து கொள்வாரா, யாழ்லா கபூல் செய்வாயா. இந்த சபையில யார் யாரெல்லாம் கடனாளிகள் யாழ்லா, நோயாளிகள் யாழ்லா, பக்திக்கு தோமா செய்ய விரும்பினர்கள் யாழ்லா, சரியான பொருள் இல்லாமல் யாழ்லா, சரியான வீடு இல்லாமல் யாழ்லா, சரியான கணவன் மனைவிடைய வாழ்க்கை இல்லாமல் யாழ்லா, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்காங்க யாழ்லா, அனைவருக்கும் யாழ்லா அனைவருக்கும் நிலான தாக்கி நசீபாக்கிடுவா, தோமாவை நசீபாக்கிடுவா, அனைவரும் திரும்பிக் கொள்வாயா. ربنا لولنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلى الله تعالى وسلم على النبي الامي واله وصحبه وسلم. الحمد لله رب العالمين.